இப்பதான் நம்ம மருத்துவத்துக்குள்ள என்டர் ஆகுறோங்க. இது வரைக்கும் பேசினதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க செய்யுமே தவிர இது நீங்க ஃபாலோ பண்றதுக்கு ஒண்ணு இல்லை. இந்த சுவை மட்டும் ஆறு சுவை சாப்பிடணுங்கிறது ஒன்று சப்ஜெக்ட், மற்றபடி நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இப்ப இருந்து மருத்துவம் ஆரம்பிக்கிறது. இந்த அரை மணி நேரத்தில் மருத்துவம் முடிஞ்சிடும். அதாவது இனிமேல் நான் பேச போறத நீங்க கேட்டா மட்டும் பத்தாது, நீங்க அதை கடைபிடிக்கணும். இந்த கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றது உடனே யோகா மூச்சு பயிற்சி தியானம் அக்கு பஞ்சு இதெல்லாம் இதே கிடையாது. சின்ன சின்ன டெக்னிக் அவ்வளவுதான். இதுக்கு ஒரு நாள்ல ஒரு நிமிஷம் கூட செலவாகாது. ஸோ இதான் மருத்துவங்க. இங்க போடுற சாப்பாட்டை எப்படி ரத்தமா மாத்துறதுங்கிறது மருத்துவம். குடிக்கி இழுக்கிற மூச்சு காத்து தூக்கம் உழைப்பு, இதுல முதல் முதல் நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ சாப்பாட்டை எப்படி ரத்தமா மாக்குறதுன்னு பார்க்க போறோங்க. இதுக்கப்புறம் நான் சொல்றத நீங்க கேட்டு புரிஞ்சு அதை செஞ்சா மட்டும்தான் குணமாகுங்க. அதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நான் இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னு ஒரு பேப்பர் தருவாங்க, எழுதிக்கிறது எழுதிக்கிங்க. எழுதாதவங்க வந்து பேப்பர் கிடைக்கும், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். அதை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும், நோய் குணமாகும். ஆனால் இப்படி செஞ்சால் குணமாகும்னு முதலே சொன்னதான் அடுத்து கேள்வி வரும். ஸோ நான் முதல் உடைக்கிறக்காக இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க உப்பு சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சாப்பிட்டு, அது தவறான கான்செப்ட். உப்பு சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா நோய் பெருசு ஆகும். இல்லைங்க, உப்பு சாப்பிடாமல் இருக்கிற வரைக்கும் எனக்கு பிபி ரைஸ் ஆகுறது இல்லை, உப்பு சாப்பிட்டா ரைஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம், உப்பு சாப்பிட்டா ரைஸ் ஆகும். ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இப்போ ரத்த அழுத்த நோய் இருக்குது, உப்பே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் உப்பு சாப்பிடாமே இருக்கிறீங்க, இது என்ன இதுங்க? உப்பு சாப்பிட்டா சிறுநீரக வேலை செய்யும் பார்த்து இல்லைங்களா? உப்பு சாப்பிட்லன்னா என்ன ஆகுன்னா உங்கள் சிறுநீரகம் யாது. தப்பான கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு உப்பு சுத்தமாக சேர்த்திக்கிறது இல்லை. ஆனால் நாக்கு கேட்குது, உப்பான ஒரு பொருள் நாக்கில் வச்சு பார்த்தீங்க சந்தோஷமாக இருக்கா இல்லையா உங்களுக்கு? உங்கள் ஆசை மனசுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? ஆனால் யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறீங்க. அப்போது நீங்கள் யாரோ சொல்லி சாப்பிடாமல் இருக்கிறனால தேவையான சத்து கிடைக்கிறது இல்லை. அதனால் உப்பார் பிபி பேஷண்ட் உப்பு சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உங்கள் சிறுநீரகம் வேலை செய்யாது. செய்யாதனால ரத்தத்தில் இருக்கிற கழிவுப் பொருள் எடுத்து வெளியே பிரிக்கிறது இல்லை. அதனால் ரத்தத்தில் இருக்கிற கழிவுப் பொருள் அங்கேயே இருக்கிறனால ரத்தம் நீர்த்து போயிருக்கிற ரத்தம் உப்பு சாப்பிடாதனால சிறுநீரகம் வேலை செய்யாதனால ரத்தம் கழிவுப் பொருள் அதிகமாகி கெட்டி ஆகிட்டு வருது. அதனால தான் ரைஸ் ஆகிறது இல்லையே தவிர நல்லது ஒன்றும் நடக்கிறது இல்லைங்க. உப்பு சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கிற ரத்தம் சாக்கடை மாதிரி மாறி எல்லா கழிவுப் பொருளும் இருந்து கெட்டி ஆயிரும். இப்போ எப்படி பிபி ரைஸ் ஆகும்? ரைஸ் ஆகாது. நம்ம ஏற்கனவே பார்த்தா பிபி ரைஸ் ஆனால் தான் நோய் குணப்படுத்த முடியும். அப்போ சாக்கடை மாதிரி இருக்கிற ரத்தம் ஆகும். நீங்கள் உப்பு சாப்பிடாமே இருந்தீங்கன்னா ஒன்று இதனால பல நோய்கள் வரும், இல்லை சிறுநீரம் கடைசியில் ஃபெயிலியர் ஆகும். தயவு செய்து பிபி பேஷண்ட் உப்பு உங்கள் நாக்கு எவ்வளோ கேட்குதோ சாப்பிடுங்க. சரி, நீங்கள் சாப்பிடாம, நான் என்ன சொல்கிறேன், சாப்பிடாமல் இருங்க. எத்தனை வருஷம் சாப்பிடாமல் இருப்பீங்க? குணப்படுத்திட முடியுமா? யாராவது சொல்ல சொல்லுங்கள். பத்து வருஷம் சாப்பிடாமல் இருந்தால் குணப்படுத்த முடியும்னு யாராவது சொல்ல சொல்லுங்கள். இது வந்து ஒரு டெம்பரவரியான ஒரு விஷயம். உப்பு சாப்பிட்ட உடனே சிறுநீரக வேலை செய்யும், பிபி ரைஸ் ஆகும். இது ஒரு சாதாரண விஷயம். இது கீ சாப்பிட வேண்டாம்னு சொல்லிடுறாங்களே தவிர வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. அப்போ பாருங்கள், பிபிக்கு உப்பு சாப்பிடக்கூடாதுங்கிறது உலக மருத்துவம், உப்பு சாப்பிடணுங்கிறது இந்த மருத்துவம். சக்கரை நோயாளிகள் சக்கரை சாப்பிடக்கூடாதுங்கிறது உலக மருத்துவம், சாப்பிட்டதான் குணப்படுத்து இந்த மருத்துவம். ஸோ இப்போ சாப்பாட்டை எப்படி ரத்தமாக மாற்றுங்கன்னு பார்க்க போகிறோம். இனிமேல் பாயிண்ட் போயிட்டே இருக்கும், ஒவ்வொரு பாயிண்ட்டாக வரும். எப்படி சாப்பிட்டா ரத்தமாக மாறும், எப்படி சாப்பிட்டா மாறாது, எப்படி சாப்பிட்டா மாறுமோ செய்யணும், எப்படி சாப்பிட்டா மாறாதோ செய்யக்கூடாது, அவ்வளோதாங்க. எப்படிங்க? உப்பு சத்துங்கிறது வேற, உப்புங்கிறது வேறங்க. சேர்த்திக்கலாங்க, ஒன்று உங்கள் நாக்கு கேட்க தான் சேர்த்திக்கலாங்க. எப்போ உங்கள் நாக்கில் உப்பு உப்பான பொருளை சாப்பிட்றீங்களோ உங்கள் நாக்கு பிடிச்சிருக்குன்னா அது சாப்பிட்டுக்குங்க. எப்போ சாப்பாடு சாப்பிடும்போது உப்பு அதிகமாக இருக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியுது இல்லைங்களா? இப்போ நான் உப்பு அதிகமாக கலந்து வச்சு சாப்பாடு கொடுக்குறேன், இன்னும் உப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியுது இல்லையா? அப்போ உங்கள் நாக்குக்கு அது அளவுக்கு அதிகம்னு அர்த்தம். சாப்பிட உப்பு கம்மியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு வேணும்னு அர்த்தம். நாக்கை மட்டும் பாருங்கள், எங்கிட்ட கேட்காதுங்க. ஏன்னா என்னால் உங்ககிட்ட சரியான பதிலும் சொல்ல முடியாது, நான் நாக்குக்கிட்ட ஒப்படைச்சிட்றேன். நான் என்ன சாப்பிடுவேன்னு எனக்கே தெரியாது. இப்போ நான் வந்து மத்தியானம் சாப்பிடும்போது எனக்கு என்ன சுவையுன்னு எனக்கே தெரியாது. நீங்கள் சொல்கிற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. நான் எடுத்து நாக்கில் வைப்பேன், பிடிச்சேன், என்கிட்ட தான் சாப்பிட மாட்டேன், அவ்வளோதான். உங்கள் நாக்கு தான் டாக்டர், என்ன சுவை வேணும் தான் சாப்பிடுங்க. எப்போ உங்கள் நாக்குக்கு உப்பு சத்து தேவைப்படுதோ அது சாப்பிடும்பொழுது ஒன்றும் தடை இருக்காது. எப்போ உப்பான பொருளை வாயில் வைக்கிறீங்களோ கசக்குதோ உப்பு துவர் ஊர்ப்புதோ அப்போ உங்களுக்கு நடத்தி முடிவு பண்ணுங்க. யாரோ சொன்னாங்க ரத்தத்தில் சுகர் அதிகமாகிடுச்சு உப்பு அதிகமாகிடுச்சு அதெல்லாம் கணக்கு பார்க்காதீங்க. உங்கள் நாக்கு தான் டாக்டர், சுவை தான் மருந்து. இப்போ முதல் பாயிண்ட்டுங்க, சாப்பாடை எப்படி ரத்தமாக மாற்றுறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட். சாப்பிட்ற சாப்பாட்டில் ஆறு சுவை இருந்தால் மட்டும்தான் ரத்தமாக மாறும், இல்லைன்னா மாறாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்க, யோசிச்சு பாருங்கள், காலையில் என்ன சாப்பிட்டீங்க, காலை என்ன சுவை சாப்பிட்டீங்க? உப்பு புளி காரம் காலைல சாப்பிட்ட சாப்பாட்டில் இருந்திருக்கும், ஆனால் கசப்பு துவர்ப்பு இனிப்பு இருந்திருக்காது. இப்போ நீங்கள் காலைல சாப்பிட்ட சாப்பாட்டில் இருந்திருக்காது. அப்போது நீங்கள் காலையில் மூணு சுவையோடு சாப்பிட்றீங்க, மூணு சுவைக்கு நம்ம உடம்புல ஆறு உறுப்பு வேலை செய்யுது. பார்த்தலைங்களா, ஒரு சுவைக்கு ரெண்டு ரெண்டு உறுப்பு பார்த்தலைங்களா? இப்போ ஆறு உறுப்பு வேலை செய்யுது. நீங்கள் இனிப்பு கசப்பு உறுப்பு சாப்பிடல,
ஆறு உறுப்பு உள்ள வேலை செய்யாதுன்னு அர்த்தம். அதுக்கு வேலை செய்யறதுக்கு எனர்ஜி கிடைக்காதனால அது ஜீரண வேலையை செய்யாது. என்ன சாப்பிடல, இனிப்பு சாப்பிடல, அப்போ இறைப்பே வேலை செய்யாது. இறைப்பில் தான் சாப்பாடு கொண்டு போய் கொட்டுறீங்க, அதுக்கு இனிப்பு சாப்பிட மாட்டேங்கலாமா? அப்புறம் எப்படி இந்த சாப்பாடை ஜீரணம் பண்ணும்? இனிப்பு சாப்பிட்டா தான் இறைப்பே வேலை செய்யும். அது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை சுரந்தா தான் அந்த சாப்பாடு ரத்தமாக மாற்ற முடியும். இனிப்பு சாப்பிட்டா தான் மண்ணீர் வேலை செஞ்சால் தான் ஜீரண தேவையான எல்லா சுரப்பையும் சுரக்கும், என்சமெல்லாம் சுரக்கும். இனிப்பு சாப்பிட்டா தான் அது வேலை செய்யும், அப்போ தான் சாப்பாடு ரத்தமாக மாற்ற முடியும். சாப்பாட்டை ரத்தமாக மாத்துறதுக்கான இந்த ரெண்டு உறுப்பு தான். அதுக்கும் நீங்கள் எஞ்சி கொடுக்கலன்னா அந்த சாப்பாடு கெட்ட சக்கரை கெட்ட கால்சியம் மலமாக போய் வேஸ்ட் பண்ணி உடம்பை கெடுக்கிறதுக்கு காரணமே இனிப்பு சாப்பிடாமல் இருக்கிறது தான். அப்புறம் கசப்பு துருப்பு சாப்பிட்றதே கிடையாது. கசப்பு துருப்பு சாப்பிடாத என்ன ஆகுதுங்க, சாப்பிட்ட சாப்பாடு வயிற்றுக்குள்ள போனோன்னு இறுதியும் தான் பிபி ரைஸ் பண்ணால் தான் சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் பண்ணுறதுக்கு இறுதியும் பிபி ரைஸ் பண்ணணும். அது கசப்பு துருப்பு வேணும். நம்ம கசப்பு துருப்பும் சாப்பிட்றதில்ல, அந்த சாப்பாடு ஜீரணமாகாது, ஒழுங்காக ரத்தமாக மாறாது. அப்புறம் சிறுகுடல் தான் குளுக்கோஸாக மாத்துறதே, சிறு கால்சியமாக மாத்துறதே சிறுகுடல் தான். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சாப்பிட்ற சாப்பாடு சிறுகுடலில் தான் சத்து பொருளாக மாறுது. சிறுகுடல் வேலை செய்யறதுக்கான சத்து கசப்பு துருப்பு. சாப்பிட்ற சாப்பாடு வயிறு வயிறு இறைப்பை மூணு இடம் தான் போகுது. இந்த வயிற்றுக்கு தேவையான இனிப்பும் கொடுக்க மாட்டேங்களாமா, சிறுகுடலுக்கு தேவையான கசப்பும் கொடுக்க மாட்டேங்களாமா? அந்த சாப்பாடு மலமாக தான் போகும், கெட்ட சர்க்கரையாக தான் போகும், கெட்ட கால்சியம் தான் போகும், தைராய்டு வரும், எல்லா நோய் வர காரணமே இனிப்பு கசப்பு துருப்பு சாப்பிடறதுனால. நீங்க வேணா பாருங்க, ஒரு கல்யாண வீடு காது கொத்து கல்யாண ஒரு அன்னபூர்ணா ஒரு விருந்து இந்த மாதிரி எங்காவது போகும்போது அங்க ஒரு பாயாசம் தோர்பான பொருளை வச்சிருப்பாங்க. அன்னைக்கு மட்டும் பாருங்க உடம்புல ஒரு சத்து கிடைக்கும். ஏன்னா ஆறு சுவையில சாப்பிட்ட அன்னைக்கு மட்டும்தான் ரத்தம் உருவாகும், மற்ற நாளில் கழிவு பொருள் தான் உருவாகும். அதனாலதான் அந்த காலத்துல அறுசுவை உணவு உண்டேன் அப்படிங்கிற வார்த்தை வச்சுட்டு யோசிச்சு உணவுன்னு சொல்ல வேண்டியதானே. ஏன் அறுசுவை உணவுன்னு சொல்றாங்கன்னா அறுசுவையில யாரு சாப்பிட்றாங்களோ அந்த சாப்பாடு ரத்தமா மாறுங்கிறதான் உலக மருத்துவம். நாம் என்ன பண்றோம், ஆறு சுவையில சாப்பிட்றோம் இல்லைன்னு சொல்லுங்க, ஆனால் பிரிச்சு பிரிச்சு சாப்பிட்றோம். நீங்க என்ன பண்றீங்க, காலையில மூணு சுவையில சாப்பிட்றீங்க, இந்த ஒரு இட்லியும் இட்லியும் ஒரு சாம்பாரும் சாப்பிட்டீங்க, மூணு சுவை இருக்கு, சாப்பிட சத்துருப்பு இல்லை. அது இட்லி வந்து வடை இறைப்பையில போயிருச்சு, இறைப்பையில போய் உட்காந்துருக்கு. இறைப்பை என்ன பண்ணுது, நான் ஜீரணம் பண்ண மாட்டேன், இனிப்பே சாப்பிடல, நான் எப்படி ஜீரணம் பண்ண பேசாம வச்சிருக்கேன். மண்ணில் என்ன பண்ணும், இனிப்பு சாப்பிடாதனால ஜீரண தேவையான சுரப்பையெல்லாம் சுரந்திருக்காது. இந்த இட்லி அப்படி இறைப்பையில இருந்து ஒழுங்கா ஜீரணமாகும், அப்புறம் சிறுவலுக்கு போகும். அங்கே போனோம் சிறுவில் என்ன சொல்லும், கசப்பே சாப்பிடல, நான் எப்படி ஜீரணம் பண்ணுறது, அதுவும் பேசாமல் வச்சுருக்கோம். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா சரி சரி இதுக்கப்புறம் சாப்பிட மாட்டாங்களாட்டிருக்கு, மலமாக மாற்றினு மலமாக அனுப்பிச்சி விட்ருவோம். இப்போது எட்டு மணிக்கு நீங்கள் சாப்பிட்டது அந்த சாப்பாடு பதினோரு மணி ஆயிடுச்சு, பதினோரு மணிக்கு எந்த சத்தும் பிரிக்காமல் மலமாக மாறிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டீ காபி சாப்பிடுவீங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு டீ காபி சாப்பிடுவோம். இந்த டீ காபியில் என்ன சுவை இருக்குது, டீயில் உப்பு புளி காரம் இருக்குங்களா, இனிப்பு கசப்பு துவர்ப்பு. நம்ம புரிஞ்சுக்குங்க, டீ காஃபியில் எந்த ஒரு சத்தும் கிடையாது, டீ காஃபிங்கிறது விஷம். இருந்தாலும் ஏன் நம்ம சாப்பிட்றோம், சாப்பிடும்பொழுது ஏன் நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது, அதுக்கே ஏங்குறோம்னா அந்த டீ காஃபியில் இருக்கிற மூணு சுவை தான் உடம்புல மிஸ் ஆன சுவை. இது நாக்கு கேட்குது, அதை நீங்கள் கொடுக்கறனால சந்தோஷப்படுது. உடனே அப்போ இனிமேல் சாப்பிடும் போதெல்லாம் டீ சாப்பிட்டா ஆறு சுவை சேர்ந்துருன்னு நினச்சிக்காதீங்க, டீ காஃபி விஷம் சாப்பிட வேண்டாம். டீயில் டேனின்னு ஒரு பொருள் இருக்குது, காஃபியில் காஃபின்னு ஒரு பொருள் இருக்குது, இந்த ரெண்டும் விஷம். மூளைக்குள்ள செரட்டோன் ஒரு சுரப்பி இருக்கு. இந்த சுரப்பி என்ன பண்ணுன்னா எப்போ ஆகாய சக்தி ரத்தத்தில் கம்மியாக போச்சோ இந்த செரட்டோன் வந்து ஒரு நீரை சுரக்கும், அதுக்கு பேர் வந்து செரட்டோனின்னு ஒரு நீரை சுரக்கும். இந்த நீர் என்ன பண்ணும், மூளைக்கு மேலே ஊறின உடனே ஊற்றின உடனே நமக்கு எனர்ஜி அப்படியே லாஸ் ஆகும், நம்ம தூக்கம் வர மாதிரி இருக்கும். எப்போ நீங்கள் தூக்கம் வர இருக்குதோ உங்கள் மூளையில் செரட்டோனின் சுரந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு டீ சாப்பிட்டா தூக்கம் காணாமல் போயிடும். டீ சாப்பிட்டோன்னே டீ என்ன பண்ணும், நேராக போயிட்டு அந்த சுரந்ததெல்லாம் வலிச்சு கொண்டு போய் யூரின் அனுப்பிச்சி விட்டுட்டு அந்த செரட்டோன் பதம் நீ சொல்லும். ஒரு டீ சாப்பிட்டீங்கன்னா ஆறு மணி நேரத்துக்கு தூக்கம் வராது, ஒரு காபி சாப்பிட்டா ஆறு மணி நேரம் தூக்கம் வராது. டீ காபி சாப்பிட்டீங்கன்னா தூக்கம் எனர்ஜி கட் ஆயிரும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஸ்லீப்பிங் தூக்கம் வரலங்கிறதுக்காக ஸ்லீப்பிங் டேப்லெட் சாப்பிட்றவங்களே ஒரு காஃபியோடு சேர்த்து சாப்பிடுவாங்க. அதாவது தூக்கம் வரக்கூடாதுங்கிறக்கு ஒரு காஃபியும் தூக்கம் வரணுங்கிறக்கு ஒரு முறையும் ரெண்டு வேலை செய்யாது. டீ காஃபி மட்டும் நிறுத்துனீங்கன்னா முதல்ல தூக்கம் கிடைக்கும், தூக்கம் கிடைச்சா எல்லாமே கிடைக்கும். அதுக்கு வந்து வேறு எதை வேணால் பயன்படுத்திங்க, டீ தூள் காஃபி தூள் தான் வேண்டாம்னு சொல்கிறேன். நீங்கள் சுக்கு மிளகு இல்லை மூலிகை கிட்டி இந்த மாதிரி எங்கேயும் போயிருங்க, டீ தூள் காஃபி தூள் தயவுசெய்து சாப்பிட வேண்டாம். அப்போ பாருங்கள், காலையில் சாப்பிடும் பொழுது மூணு சுவை சாப்பிட்றோம், பதினோரு மணிக்கு மூணு சுவை, மத்தியானம் மூணு சுவை சாப்பிட்றோம், சாயந்தரம் டீங்கிற பேரில் மூணு சுவை, ஆகும்போது நம்ம ஆறு சுவை சாப்பிட்றோம், பிரித்து பிரித்து சாப்பிட்றோம். அதனால் இந்த சாப்பாடு காலையில் சாப்பிட்ட டிஃபனும் ஜீரணமாக மாட்டேங்குது, டீயும் ஜீரணமாகாது. ஏன்னா டீயில் வந்து உப்பு புளி காரம் இல்லை, அதனால் டீயும் ஜீரணமாகாது. இதில் இனிப்பு தூள் கசப்பு இல்லை, இதுவும் ஜீரணமாகாது. அப்போ என்ன பண்ணுன்னா முதல் பாயிண்ட்டு, எப்போ சாப்பிட்டாலும் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஆறு சுவை இருக்கிற மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அந்த சாப்பிட்ற ரத்தம் இல்லைன்னா கெட்ட ரத்தமாக மாறும். உடனே ஐயோ அப்படின்னா இனிமேல் வந்து நாங்கள் ஆறு விதத்தில் சமைக்கணுமா, டெய்லி சக்கரை பொங்கல் செய்யணுமா, அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுக்குங்க, சுவைங்கிறது நாக்குக்கு மட்டும்தான் வேணும்னு பார்த்தோம்,
வயிற்றுக்கு தேவையில்லை. ஏன்னா சுவையை ரிசீவ் பண்ணுறது நாக்குனால் மட்டும்தான் முடியும், வயிற்றுக்கு தெரியாது. நீங்கள் ஆறு சாப்பிட்ணும்னு சொல்லணே தவிர ஆறு விதமான சமையல் சாப்பிட்ணும்னு சொல்லலை. அப்போ என்ன பண்ணுங்கள், ஏற்கனவே செய்கிற அதே சமையல் தான் செய்ய போகிறீங்க, அதே தான் சாப்பிட போகிறீங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், தட்டில் சாப்பாடு போட்டுருங்க, என்னென்ன சுவை இருக்குதுன்னு பாருங்கள். பொதுவாக உப்பு புளி காரம் கசப்பு இனிப்பு தொறுப்பு இருக்காது. இந்த இனிப்புக்கு என்ன பண்ணுங்கள், ரெண்டு ஸ்பூன்ஸ் கரும்பு சக்கரை எடுத்து தட்டில் வச்சிட்டிங்கன்னா இனிப்பு வந்துருச்சிங்களா. கசப்புக்கு கீரையை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கசப்பு வரும். வெந்தயம், பீட்ரூட்டு, மாதுளம்பழம் இல்லையா, நார்த்தங்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய், இதெல்லாம் கசப்பு சம்மந்தப்பட்டது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா, சிம்பிளாக கரும்பு சக்கரையும் ஒரு ஊறுகாய் மட்டும் வச்சு, நார்த்தங்காய் ஊறுகாய் மட்டும் வச்சுருப்பாங்க. எதை கொடுத்தாலும் கொஞ்சம் கரும்பு சக்கரை கொஞ்சம் நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சுட்டோம்னா ஆறு சுவையாக மாற்றிடுவேன். இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பாவக்காய் நான் ஏன் வந்து நீங்கள் யோசிக்கன்னு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு ஊரில் வேறு வேறு பொருள் கிடைக்கும். நீங்கள் ஊறுகாய் கரும்பு சக்கரைன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை தேடி ஓடணும். சுவை ஆறு சுவை இருக்கணும். ஏதோ ஒரு சுவை, எந்த சுவை இருக்கோ அதோ ஏதோ ஒரு சிப்ஸோ ஏதோ ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு ஆறு சுவை இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. தயவு செய்து இனிப்பு சாப்பிடணுங்கிறதுக்காக அஸ்கா சர்க்கரையை சாப்பிட்றாதீங்க. அஸ்கா சர்க்கரைங்கிறது விஷம். சர்க்கரை நோயில் எல்லா சர்க்கரையும் சாப்பிட்லான்னா எல்லாம் சாப்பிட்லாம், அஸ்கா மட்டும் சாப்பிடக்கூடாது, வெள்ளச்சக்கரை மட்டும் சாப்பிடக்கூடாது. நீங்கள் அச்சு வெள்ளம், பணம் கருப்பட்டி, தேன், சப்போட்டா பழம், பழம், கரும்பு சர்க்கரை, இந்த மாதிரி எதை வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் அஸ்கா சக்கரை மட்டும் சாப்பிடாதுங்க. ஏன்னா இந்த கரும்பு சக்கரை அஸ்கா சக்கரையாக மாத்துறதுக்காக பலவிதமான கெமிக்கல் போடுறாங்க, பலவிதமான ப்ராசஸ் செய்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கரும்பு சக்கரையை பலவிதமான கெமிக்கல்லாம் சேர்த்து கடைசியாக வெள்ளச்சக்கரை உருவாகுதுன்னா கரும்பு சக்கரையை விட வெள்ளச்சக்கரை அதிக ரேட்டு தான் இருக்கணும். ஏன் கம்மி ரேட் இருக்குது? ஏன்னா ஒரு கிலோ கரும்பு சக்கரையை பல கிலோ வெள்ளச்சக்கரையாக மாற்றிடலாம். கரும்பு சக்கரை வாங்கினீங்கன்னா வெள்ளம் வாங்கினீங்கன்னா அதில் மொத்த சத்து அதில் இருக்கும். அதில் இருக்கிற அந்த கலரை மட்டும் எடுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் சத்து பொருள் எடுக்கிறதுக்கு ஏன் செலவு பண்ணி பணம் கொடுத்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு அதுக்கு சத்து பொருளை எடுத்துகிட்டு கெட்ட பொருளை மட்டும் கொடுக்கறதுக்கு ஒரு ஃபேக்ட்ரி. ஆலையில் வேலை செய்கிற யாருமே கரும்பு சர்க்கரை ஆலையில் வேலை செய்கிற யாருமே அஸ்கா சக்கரை சாப்பிட மாட்டாங்க. அவங்கள நீங்கள் கேட்டு பாருங்கள் எப்படி தயாரிக்கிறாங்க, கேட்டு பார்த்தீங்கன்னு சாப்பிட மாட்டேன். அப்போ என்ன பண்ணுங்கள், ஆறு சுவையாக மாத்திரக்கு டெக்னிக் தெரிஞ்சு போச்சு. முதல் பாயிண்ட்டு, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஆறு சுவை இருக்கணுங்கிறது முதல் டெக்னிக். ரெண்டாவது டெக்னிக், முதல் முதல்ல சாப்பிடும் பொழுது இனிப்பு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற சுவை சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பாட்டில் எல்லா சுவையும் வச்சுக்கிட்டீங்க, சரி இனிப்பு மட்டும் கடைசியாக சாப்பிட்லாம் அப்படின்னு வச்சுட்டு எல்லா சுவையும் சாப்பிட்டீங்கன்னா இது ரத்தமாக மாறுறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் முதல்ல இனிப்பு சாப்பிட்டு அதுக்கப்புறம் மற்ற சுவையை சாப்பிட்டீங்கன்னா நல்லா ரத்தம் மாறும். இது என்ன, முதல்ல சாப்பிட்றதுக்கு கடைசி சாப்பிட்றதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல் முதல் இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா இறைப்பை ஹைட்ரோகுளிகேசன் நிறையா சுரந்துடும், மண்ணில் ஜீரண தேவையான சுரவையெல்லாம் சுரந்துடும். இப்போது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட ஜீரணமாகும். கடைசியாக இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா முதல் முதல்ல சாப்பிட்ற சாப்பாடில் அப்படியே வயிற்றுல போய் உட்காந்துக்கிட்டே இருக்கும், எல்லாம் அப்படியே அடைச்சிக்கும். கடைசியாக இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா அந்த இனிப்புங்கிற சுவைக்கு தான் இறைப்பை வேலை செய்யணும் பார்த்து இல்லைங்களா. மொத்த சாப்பாடும் சேர்ந்ததுக்கப்புறமா இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா மொத்தத்தையும் சேர்த்து ஜீரணம் கஷ்டம். முதல்ல இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட சாப்பிட ஜீரணம் பண்ணும். ஸோ ரெண்டாவது டெக்னிக்கு, முதல் டெக்னிக்கு ஆறு சுவை சேர்த்துக்கணும், ரெண்டாவது டெக்னிக்கு முதல் முதல்ல இனிப்பு சாப்பிட்டு தான் சாப்பிட்ணும். மூணாவது டெக்னிக்கு, சரி நான் ஆறு சுவை சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் தட்டில் மட்டும் சேர்த்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு சாப்பிட்றீங்க, அப்போ தட்டில் இருக்க சுவையை ரசிக்கல, இது பிரயோஜனம் இல்லை. உங்கள் தட்டில் ஆறு சுவை இருந்து பிரயோஜனம் இல்லை, உங்கள் நாக்கு ஆறு சுவையை எடுத்துச்சா இல்லையா. ஏன்னா சுவையை எடுக்கிற கெப்பாசிட்டி நாக்குக்கு மட்டும்தான் இருக்குது. நாக்கு மட்டும்தான் சுவையை சத்து பொருளாக மாற்றும், வயிற்றுக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்கள் ஒருவேளை வாருங்க சாப்பாடு வாயில் போடுங்க, நாக்கில் வச்சு சப்புங்க, சுவை காணாமல் போயிடும். சப்பையானதுக்கு அப்புறமா முழுங்கினீங்கன்னா அப்போ நீங்கள் சுவையை ரசிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். நீங்கள் சப்பையாகிறதுக்கு முன்னால் சாப்பிட்ருக்கும்போது அப்படியே முழுங்கிட்டீங்கன்னா அந்த சுவை உள்ளே போயிடும். ஆறு சுவை சேர்த்துக்கிட்டீங்க, வயிற்றுக்கு சுவையிலேருந்து சத்தா பொருளாக மாத்திரக்கு வயிற்றுக்கு தெரியாது, சிறுவளவு தெரியாது, அந்த சுவையெல்லாம் மலமாக போயிடும். அப்போது சுவையை சேர்த்து பிரயோஜனம் இல்லை. நாக்கால் எடுத்தீங்களா இல்லையாங்கிறது தான் பாயிண்ட். அப்போது மூட்டு ஆறு சுவையை சேர்த்துக்கிட்டால் பத்தாது, ஆறு சுவையை நாக்கால் ரசித்து ருசித்து சப்பை ஆனதுக்கப்புறம் தான் முழுங்கணும். அப்போ தான் சுவை மூலமாக கிடைக்கிற சத்து பொருள் நமக்கு கிடைக்கும். அடுத்த பாயிண்ட்டு, சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாட்டில் எச்சில் கலந்து சாப்பிட்ணும். எந்த சாப்பாட்டில் எச்சில் கலக்குதோ அந்த சாப்பாடு நல்ல சர்க்கரையாக மாறும், நல்ல கால்சியம் மாறும், ரத்தமாக போகும். எந்த சாப்பாட்டில் எச்சில் கலக்கலையோ அது கெட்ட ரத்தமாக மாறும். இல்லையே நான் சாப்பிடும் பொழுது வாயில் எச்சில் கலந்தாலும் சாப்பிடுது கிடையாது. பாருங்கள் இதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. பொதுவாக என்ன பண்ணுவோம்னா சாப்பிடும் பொழுது, அதாவது சாப்பிடும் பொழுது உதட்டை பிரித்து சாப்பிடுவோம். சாப்பிடும் பொழுது உதட்டு பிரியும், உதட்டை பிரிச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா எச்சில் கலக்காது. அப்போ எப்படி சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா பாருங்க, உதட்டை மூடி சாப்பிடணும். வாயில் சாப்பாடு போட்டோன்னு உதட்டு மூடி தான் இருக்குது, ஆனால் உள்ளம் மெல்லணும். இப்படி சாப்பிட்டீங்கன்னா எச்சில் கலக்கும்.
அது என்ன உதட்டு பிரித்து சாப்பிட்றதுக்கும் உதட்டு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் என்ன வித்தியாசம், அது எப்படி நல்ல இடத்த கட்டந்தமானு கேட்டிங்கன்னா, சாப்பாட்டு உருண்டை இருக்கு இல்லைங்களா, இது எச்சில் உருண்டை, இது ரெண்டும் ஒன்று சேர்ந்ததுன்னா இந்த எச்சில்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைஜஷன் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு சுரப்பி. இது போய் சாப்பாட்டை நீங்கள் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க சாப்பாடுன்னு, அதை சத்துப்பொருளாக மச்சில் கலந்துச்சிடலாம். இது எச்சில் கலக்கும் போது நீங்கள் உதட்டை பிரித்து சாப்பிடும் பொழுது காற்று வந்து கலந்துடும். அப்போ சாப்பாடு எச்சில் காத்து மூணும் கலக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம், உதட்டை பிரிக்கிறது மூலமா காத்தையும் சேர்த்து சாப்பிடுவோம். இந்த காத்து உள்ள போய் என்ன பண்ணும், எச்சில் மேல தொடாம பாத்துக்கும். யாரெல்லாம் உதட்டை பிரிச்சு சாப்பிடுறோமோ இந்த காத்து போய் ரத்தமா கன்வெர்ட் ஆகாம கெடுத்துட்டு இருக்கு. அப்போ வாயில நடக்கிற ஜீரணத்துக்கு காற்று எதிரி. அந்த எதிரி உள்ளாம இருக்கணும்னா உதட்டை மூடி சாப்பிடணும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, ஒரு சப்பாத்தி எடுத்து வாயில போடுங்க, 40 முறை உதட்டை பிரித்து பிரித்து மெல்ல போகிற அந்த சப்பாத்தி கூழ் மாதிரி மாறவே மாறாது. ஆனால் உதட்டை மூடி 4 முறை மெல்லுங்க, அந்த சப்பாத்தி கூழ் மாதிரி மாறி மைசூர் பூ மாதிரி உள்ளே போயிடும். அப்போ நீங்கள் சாப்பிட்ற டைம் கம்மி தான் ஆகுமே தவிர அதிகமாகாது. ஏன்னா எச்சில் முடிஞ்சது அங்கேயே, எச்சில்ல டைலின் அம்லேஸ் அப்படிங்கிற ஒரு என்சோம் இருக்கு. இந்த என்சோம் எந்த சாப்பாட்டில் கலக்குதோ அந்த சாப்பாடு மட்டும்தான், அந்த சாப்பாட்டுக்கு மட்டும்தான் பேங்கிரியாஸ் இன்சுலின் சுரக்கும். முக்கியமான விஷயம், இந்த மாதிரி எச்சில நிறைய என்சோம் இருக்கு. நான் சக்கரை நோயாளிகளுக்கு புரியுது, டைலின் அமிலேஸ் அப்படிங்கிற என்சோம் இருக்கு, நிறைய என்சோம் இருக்கு. எந்த என்சோம் சாப்பாடு கலக்குதோ அது நல்ல கால்சியம் நல்ல விட்டமினா மாறிட்டு இருக்கும். அப்போ சாப்பிடும் பொழுது சாப்பாட்டில் எச்சில் கலக்கிற ஒரு சின்ன டெக்னிக், உதட்டை மூடி சாப்பிடணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு 4 கஷ்டமா இருக்குங்க, ஏன்னா வரைக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம 50 நம்ம இதை பயன்படுத்தாமல் இருப்போம். திடீர்னு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். 4 செஞ்சு பாருங்க, அதுக்கப்புறம் நார்மல் ஆயிரும். அமெரிக்கா, இங்கிலாந்து, இத்தாலியில சக்கர நோயாளிகள் ரொம்ப ரொம்ப கம்மி, இந்தியாவில் மட்டும்தான் அதிகம். இந்தியாவை தான் வந்து சர்க்கரை நோயாளிகளின் தலைநகரம் சொல்றாங்க, கேபிட்டல் ஆஃப் சுகர். ஏன்னா இந்தியாவில் மட்டும்தான் உதட்டு பிரித்து சாப்பிட்ற பழக்கம் இருக்கு, அமெரிக்கா, இங்கிலாந்து, இத்தாலியில் இந்த பழக்கமே கிடையாது. யாராவது போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே டேபிள் எதிரில் உட்காந்து நீங்கள் சாப்பிடும் பொழுது அப்படின்னு உதட்டு பிரித்து சாப்பிட்டீங்கன்னா போதும், உங்களை அப்படி இப்படி பார்த்துட்டு எந்திரிச்சு வேற டேபிள் போயிடுவாங்க, வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த ஊர்ல எல்லாம் இருக்கிறதுலேயே ஒரு கேவலமான பழக்கம் உதட்டு பிரித்து நீங்க வேணா அமெரிக்கா போக வேண்டாம், உங்க சேனல் பாருங்க, இங்கிலீஷ் சேனல் மாத்தி பாருங்க, டிவிடி வாங்கி இங்கிலீஷ் படம் எல்லாம் பாருங்க, சாப்பிட்ற சீன் காட்டுவாங்க. ஒரு சீன்ல கூட யாருமே உதட்டு பிரிச்சு சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. நாம படத்தை பாருங்க, படம் பார்க்க வீட்டில் பாருங்க, எல்லாரும் உதட்டு பிரிச்சு தான் சாப்பிடுவோம். அப்போ நமக்கு ரத்தமா மாறதுக்கு முக்கியமான காரணமே அதுதான். அப்போ அமெரிக்கா, இங்கிலாந்து, இத்தாலியில மட்டும் இது நல்ல பழக்கம்னு சொல்லி கொடுத்துட்டு 30 இன்சுலின் கொடுக்குறீங்களே, இந்த மருந்துகளுக்கு 30 ஹார்ட் 10 லட்சம் கொடுத்து மாத்துறீங்க, என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்களே. ஒரு வார்த்தை சார், நீங்க 10 லட்சம் வாங்கிக்கிங்க சார், இனிமேல் உதட்டு மூடி சாப்பிடுங்க, ஆரோக்கியம் ஒரு வார்த்தை சொல்ல தெரியாதா? இது கூட சொல்ல தெரியாம எதுக்கு 10 லட்சம் வாங்குறாங்க, எதுக்கு இவ்வளவு பெரிய மருத்துவம், இவ்வளவு வருஷமா ஏன் கஷ்டப்பட்டுருக்கணும் பாருங்க. ஒரே ஒரு வார்த்தை தான், உதட்டை மூடி சாப்பிட்டீங்கன்னா அந்த சாப்பாடு மருந்தா மரம் உங்க நோய் எல்லாம் குணமாகும். இந்த மருந்து மாத்திரை கம்பெனிகள் இந்த நாட்டு நம்ம கிட்ட கொண்டு மருந்து மாத்திரை மட்டும் கொடுத்து சப்ளை பண்ணிட்டு எப்படி ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி கொடுக்கறது இல்ல, எப்படி நோய் அதிகப்படுத்துன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சொன்னா நம்ப மாட்டீங்க, ரூம் போட்டு உட்காந்து யோசிக்கிறாங்க. என்ன சொன்னா மக்கள் கேட்கணும், நாம சொல்றதை கேட்கணும், நல்ல விஷயம் மாதிரி தெரியணும், ஆனா எல்லாம் கெட்ட விஷயமா இருக்கணும், எல்லாத்தையும் நோயோட சுத்திட்டு இருக்கணும். நம்ம மருந்து மாத்திரை சப்ளை ஆகணும் சொல்லிக்கிறத ஒரு பிளான் பண்ணி உட்கார்ந்து யோசிச்சு ரொம்ப பிரமாதமா நடத்திட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லுவீங்க, அதை எப்படி நடத்துவோம், கவர்மெண்ட் எப்படி விடும்னா, யார் கெட்டது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட் டாஸ்மார்க் வச்சிருக்கு, அதை சாப்பிடுவீங்களா, போய் உடனே குடிச்சிருவீங்களா, கவர்மெண்ட் நல்லதாக பண்ணுது, நாம நல்லது பண்ணது கெட்டதை நாம தான் புரிஞ்சுக்கணும். கோயம்புத்தூரில் எனக்கு டயர் பஞ்சர் ஆயிடுச்சுங்க, ஒரு டூ வீலர் பஞ்சர் ஆயிடுச்சு, ஒரு பஞ்சர் போகிற இடத்துக்கு போகிறேன், அவர் வந்து ரோட்டு மேலே பிளாட்ஃபார்மில் கடையே இல்லை, ஒரு ட்ரங்க் பெட்டி வச்சுட்டு பஞ்சர் போட்டுருக்கிறாரு, அவர்கிட்ட போய் பஞ்சர் கொடுக்குறேன், பஞ்சர் போடும்போது சார் ஆணி சார் அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரும்பிட்டு திரும்பி பார்க்குறேன், எனக்கு எடுத்த ஆணியை மறுபடியும் தூக்கி ரோட்டில் வீசிட்டார், சுண்டி விட்டார். அப்போ என்ன இருக்குங்க, ஏற்கனவே சுண்டி விட்டு ஆணி தான் நான் போயிருக்கிறேன், அப்போ இந்த ஆணி இன்னொருத்த வருவான் இல்லைங்களா? அப்போ ரோட்டோரமாக பஞ்சர் போடுற கடையே இல்லாத உனக்கே அடுத்த டயரை பஞ்சர் பண்ணி சம்பாதிக்கணும்னு ஆசை இருந்தா? உலக மருத்துவ உலகம் ஃபுல்லாக மருந்து மாத்திரை சப்ளை பண்ணுற கம்பெனிகள் எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க, எந்த அளவுக்கு உங்களை வச்சு யோசிக்கிறவங்களா இருப்பாங்க. நல்ல மருத்துவத்தை எல்லாம் அடிச்சுட்டு கெட்ட மருத்துவத்தை அழகாக சைக்காலஜிக்கலாக சயின்டிஸ்ட்டுகளுக்கும் நம்ம நாடுகளில் இருக்கிற மிகப்பெரிய சயின்டிஸ்ட் நம்ம சொல்லிக்குவோம், ஆனால் நமக்கு சர்க்கரை இருக்கும், அதை குணப்படுத்த முடியல. அந்தளவுக்கு சிலபஸை மாற்றி வச்சுருக்கிறாங்க, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க.
இது வந்து மருத்துவர் மேல எந்த குற்றம் கிடையாதுங்க. நான் ஒருவேளை அந்த மருந்து எனக்கு தெரியாது, அப்போ நாலு மணி நேரத்துல என்னாலேயே இவ்வளவு விஷயம் சொல்லிக் கொடுக்க முடியும் பொழுது, நாலு வருஷம் பத்து வருஷம் ஏழு வருஷம் படிச்சுட்டு அமெரிக்கா ஜப்பான்ல போய் படிச்சுட்டு பல பட்டங்களை வாங்கின ஒருத்தங்க உதட மூடி சாப்பிடுங்கன்னு ஏன் சொல்லித்தர முடியல? அப்போ படிப்புல அந்த மாதிரி கிடையாது. டாக்டர்கள் மேல எந்த குற்றமும் கிடையாது. மருந்து மாத்திரைகள் கம்பெனிகள் சிலபஸை மாத்தி வச்சு ஏமாத்தி சம்பாதிக்கிறதுக்காக நாடகம் நடத்திட்டு இருக்காங்க, இதுதான் உண்மை. அடுத்த விஷயம், சாப்பிடும் பொழுது பல்லால நல்லா அரைச்சு மென்னுதான் சாப்பிடணும். நீங்க ஒருவேளை சாப்பிடுற சாப்பாட்டை பல்லால அரைச்சு கூழ்மா செய்யாம உங்க வயிற்றுக்கு போயிடுச்சு, உங்க வயிற்றுக்கு வாய் இருந்தா திட்டம் என்ன திட்டம், என்கிட்ட பல்லா இருக்குன்னு கேட்கும். உங்க வயிற்றுல பல்லு இருக்குங்களா? சாப்பிட்ட சாப்பாடு எப்படி அரைக்க முடியும்? வயிற்றுல பல்லா, மிக்சி மாதிரி பிளேட் இருக்குங்களா, கிரைண்டர் மாதிரி கல் இருக்குங்களா? இறை பை அப்படிங்கிறது ஒரு டப்பா, ஒரு பை. இந்த பையில ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு ஒரு ஆசிட் இருக்கும். நீங்க நல்லா பசியா இருக்கும் பொழுது ஒருத்தரோட வயிற்றுல இருக்கிற அந்த ஆசிடை, அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை ஒரு ஸ்பூன் வழியை எடுத்து கையில் ஊற்றினா கை ஓட்டையாயிரும், செல்போன் ஊற்றினா செல்போன் ஓட்டையாயிரும், இரும்பு டேபிளில் ஊற்றினா சேரில் ஊற்றினா சேரே ஓட்டையாயிரும். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தான் இங்கே இருக்கிற அத்தனை பேர்த்தோட வயிற்றுலையும் ஒவ்வொரு நேரம் பசிக்கும் போது உருவாகுது, அவுட் வரும். அவ்வளோ பவர்ஃபுல்லான இரும்பு ஆசிடு இறைப்பையை டேமேஜ் பண்ணிடாதான்னு கேள்வி கேட்பீங்க. பண்ணாது. ஏன் பண்ணாதுன்னா, இந்த இறைப்பைக்கும் இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிடுக்கும் நடுவில் மியூக்கஸ் அப்படின்னு ஒரு சளி படலம் இருக்கும். இந்த படலம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆசிட் படலம். இந்த ஆசிடு இறைப்பையை டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மியூக்கஸ் அப்படிங்கிற சளி படலம் காப்பாற்றிட்டு இருக்கு. இந்த அல்சர் பற்றி சொல்லுவாங்க, நேரத்துக்கு சாப்பிட்லன்னு அல்சர் வந்துடும் சொல்லுவாங்க. அது தப்பான கான்செப்ட். நேரத்துக்கு சாப்பிட்டீங்கன்னா எல்லா நோயும் வரும். அது சின்ன ஒரு மாற்றம், பசி எடுத்து சாப்பிடலன்னு அல்சர் வரும். இதுதான் கான்செப்ட். இதை தப்பாக புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறோம், நேரத்துக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறோம், பசி எடுக்குது, ஆசிட் உருவாயிருது, நீங்கள் சாப்பிடல. இந்த ஆசிட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணும், இந்த மியூக்கஸ் படத்தில் சாப்பிட ஆரம்பிச்சிடும். இது சாப்பிட்டு சாப்பிட்டு ஓட்ட விழுந்துச்சுன்னா அந்த ஓட்ட வழியை ஆசிட் போய் இறைப்பையில் தொட்டுச்சுன்னா அந்த இறைப்பை பொங்கி போயிடும். அப்போ அதுக்கு பேர் அல்சர் சுருன்னு வலிக்கும். அப்போ நேரத்துக்கு சாப்பிட்டா அல்சர் வரும், பசி எடுத்து சாப்பிடலன்னு அல்சர் வராது, இதுதான் கான்செப்ட். அப்போ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை ஒழுங்காக மெல்லாமல் குழம்பு சரிங்க, ஒழுங்காக பல்லாலும் நல்லா மெல்லாமல் சாப்பிட்டீங்க, அப்போ ஆசிட் தகத்தானே எரிஞ்சிட்டு இருக்கீங்களா, அதில் போய் ஒழுங்காக மெல்லாமல் சாப்பிட்ட அந்த குழம்பு சாப்பாடு விழுந்த உடனே இந்த மொத்த ஆசிடும் இந்த குழம்பு சாப்பாட்டை ஜீரணம் பண்ணுறதுக்கே செலவாயிரும். இப்போ இது மூலமாக குழம்பு சாப்பாடு மூலயமா கிடைச்ச சர்க்கரை நல்ல சர்க்கரை, ரத்தம் நல்ல ரத்தம், இப்போ ஆசிட் தீந்து போச்சு. என்ன ஒழுங்காக மெல்லாமல் சாப்பிட்டீங்க, நிறைய ஆசிட் செலவாயிருச்சு, இப்போ ஆசிட் தீந்து போச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரசம் மோர் பாயாசம் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அந்த சாப்பாடை ஜீரணம் பண்ணுறதுக்கு இறைப்பையில் ஆசிட் இருக்காது. ஆசிட் தீந்து போனதுக்கப்புறமா சாப்பிட்ற சாப்பாடு மலமாக மாறும், விஷமாக மாறும், கெட்ட பொருளாக மாறுது. அப்போது ஒழுங்காக பல்லால் நல்லா மென்று சாப்பிட்டீங்கன்னா கூழ் மாதிரி உள்ளே போச்சுன்னா கொஞ்சம் ஆசிட் வச்சு ஜீரண வேலையை முடிச்சிடும். மிச்ச ஆசிடு நீங்கள் அடுத்து சாப்பிட்றதுக்கு ரசம் மோர் பாயாசம் பீடா வரைக்கும் நல்லா அரைச்சி சாப்பிட்டீங்க தாங்கும். அப்போ நாம் இப்போ உயிரோடு இருக்கிற காரணம் என்னென்னா, நீங்கள் முதல் அறகுறையாக சாப்பிட்றீங்களா, அந்த கொஞ்சம் சாப்பாட்டு மூலமாக கிடைக்கிற சத்தை வச்சு தான் உயிரோடு இருக்கிறோம். அப்போது சாப்பிட்றது அத்தனையுமே சத்து பொருளாக மாத்துறீங்கன்னா எவ்வளோ பேர் இறைஞ்சி கிடைக்குங்க, இதுக்கு முன்னால் எந்த நோயுமே நிற்க முடியாது. அடுத்தது, சாப்பிடும் பொழுது நான் சாப்பிட்ருக்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட அவேர்னஸோடு சாப்பிட்ணும். யாரெல்லாம் சாப்பிடும் பொழுது குடும்பம் பிஸ்னஸ் யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த சாப்பாடு ரத்தமாக மாறாது. உடனே கேட்பீங்க, அது எப்படி சாப்பிடும் பொழுது ஜீரணம் பண்ண வேண்டியது உடம்பு உறுப்போட வேலை தானே, நான் மூளை என்னமோ நினைச்சிட்டு இருப்பேன், அதை எப்படி ஜீரணம் பண்ண போயிருன்னு கேட்பீங்க. இப்போ நான் ஒரு மைசூர் படுத்து காமிக்கிறேன், சாப்பிடுங்கன்னு உங்களுக்கு பக்கத்தில் கொண்டு போறதுக்குள்ள எச்சில் ஊறும். ஏன் எச்சில் ஊறுது, மைசூர் பார்த்தோன்னு ஏன் எச்சில் ஊறுதுன்னா நீங்க நினைச்ச எச்சில் ஊற வச்சிங்களா, பார்த்தவொன்னே எச்சில் ஊறுது. அப்போ நம்ம ஒரு பொருளை பார்த்து நம்ம சாப்பிட போறோம்னு நினைச்ச உடனே மூளை என்ன பண்ணும், ஜீரணத்துக்கு தேவையான எல்லா சுரப்பையும் சுரக்கும். அதுல ஒரு சுரப்பி தான் எச்சில், அது நம்ம கண்ணுக்கு தெரியுது, மத்தெல்லாம் உள்ள நடக்கிறது தெரியுறது இல்லை. நீங்கள் சாப்பிடும் பொழுது சாப்பாட்டில் கவனம் வைக்காமல் வேற எங்காவது கவனம் வச்சிங்கன்னா அந்த என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கான சுரப்பி தான் சுரக்கும். இப்போ பாருங்கள், தூங்கிட்டு இருக்கீங்க, ஒரு புலி துரத்துது கனவுல, வேகமாக ஓடுறீங்க, ஒரு கிலோமீட்டர் வேகமாக ஓடுறீங்க கனவுல, திடீர்னு கனவு எழுந்திரிச்சு பார்க்குறீங்க, கனவுல தானே ஓடுனீங்க, நிஜமாக ஓடுனீங்களா? ஆனால் உங்களுக்கு உடம்புல வேர்வை வந்திருக்கும், நெஞ்சு படபடப்பாக இருக்கும், எனர்ஜி லாஸ் ஆகிருக்கும். நீங்கள் ஓடவே இல்லையே, ஏன் வேர்வை வந்துச்சு? அதாவது ஓடுறதா நினச்சா வேர்வை சுரப்பையெல்லாம், நீங்கள் என்னவா நினைக்கிறீங்களோ அதுக்கான சுரப்பையெல்லாம் சுரக்கும், அதுதான் இந்த உடம்பு. நீங்கள் ஒரு நோய் குணமாகும்னு நினச்சிங்கன்னா குணமாகும், சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும், குணமாகும்னு நினச்சினா குணமாகும், குணமாகாது யாராவது சொல்லிட்டாங்கன்னா குணமாகாது. அப்போ நம்ம மனசு எப்படி இருக்கோ அது அந்த மாதிரி சுரப்பைகள்லாம் சுரக்கும். அப்போ சாப்பிடும் பொழுது நான் சாப்பிட்ருக்கேன் என்னத்தோட
பார்த்தீங்கன்னா ஜீரண தேவையான எல்லா சுரப்பையும் சுரந்து சாப்பாடு ரத்தம் சாப்பிடும்பொழுது டிவி பார்த்துட்டு ரஜினி சண்டை போடுறது பார்த்துட்டே சாப்பிட்டீங்கன்னா சண்டை போடுறக்கான சுரப்பி தான் சுரக்கும். சீரியல் பார்த்தீங்கன்னா சீரியல் என்ன பிரச்சனை வருதோ அதுக்கான சுரப்பிலாம் சுரக்கும். அழுதுட்டே சீரியல் பார்த்துட்டு இருப்பீங்க, அழுகிற சுரப்பிலாம் சுரந்துட்டு இருக்கும், ஜீரம் சுரக்காது. அது சிறுகுடல் பெருங்குடல்ல 500 விதமான என்சோம்கள் சுரக்குங்க. பச்சை பேருக்கு வேற சுரப்பி, பாசி பேருக்கு வேற சுரப்பி. நீங்கள் நம்ம மட்டும் சாப்பிட்றோம், கண்டதெல்லாம் போட்டு சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்ட அந்த சாப்பாட்டில் என்னென்ன பொருள் எவ்வளோ இருக்குன்னு ஒரு லிஸ்ட் போட்டு ஒவ்வொரு பொருள் தனித்தனி சுரப்பி 500 விதம் 1000 விதமான சுரப்பிகள் இருக்கு. இதெல்லாம் சுரந்தா தான் அந்த சாப்பாடு ரத்தமாக மாறும். அதெல்லாம் சுரக்கணும்னா சாப்பிடும்பொழுது அட்லீஸ்ட் எந்த டிவியும் பார்க்காம நான் சாப்பிட்ருக்கேங்கிற எண்ணத்தோட சாப்பிடணும். நான் சொல்கிறது ரொம்ப சுலபங்க, சாப்பிடும்போது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் நினைக்க விடுக்க முடியாது. சொல்லுதான் குடும்பத்தின் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். அதுக்கு சின்ன டெக்னிக் இருக்கு. வாயில சாப்பாடு போட்டுன்னு உதட்ட மூடுறீங்க இல்லைங்களா, மூடும் போது கண்ணையும் மூடிருக்கு பாருங்க. வாயில சாப்பாடு போறவங்க கண்ணை திறந்து வைங்க, முழுங்கும் போது கண்ணை திறந்து பாருங்க. அந்த கண் உணவை மெல்லும் பொழுது கண்ணை மூடினீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அது வராது. அந்த சாப்பாடு இருக்கிற சுவையும் ஒரு அரிசி ஒழுங்கா மெல்லலாம் கூட அது உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். ஸோ அதுக்கான சின்ன டெக்னிக்கு, சாப்பிடும்பொழுது கண்ணை மூடி சாப்பிட்டா கவனம் எங்கேயும் வெளியே போகாது. இல்லை இல்லை நான் சாப்பிடும்போது நான் வரது நினைக்க மாட்டேன்னு சாப்பிடும்போது நீங்கள் கண்ணை தொடர்ந்து சாப்பிட்டுக்குங்க. முடியாதவங்க டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது, சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால் தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிடும் பொழுதும் தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிட்டு அரை மணி நேரம் தண்ணி குடிக்கக்கூடாது. ஆக மொத்தம் 1.5 மணி நேரம் தண்ணி குடிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு சில என்ன பண்ணுவாங்க, ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்றதுனால ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த சாப்பாடு ரத்தமாக மாறாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இறைப்பைங்கிறது இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ல தான் ஜீரணமாகும்னு பார்த்து இல்லைங்களா. நீங்கள் சாப்பிட்ற உட்காடுறீங்க, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிக்கிறீங்க, இந்த ஒரு டம்ளர் தண்ணி நேராக போய் ஜீரணத்துக்காக கஷ்டப்பட்டு உங்கள் உடம்பு சேர்த்து வச்சுருக்கிற அந்த ஆசிடை டைல்யூட் பண்ணி அவிச்சு விட்ரும். அந்த ஆசிடை அவிச்சுட்டு நீங்கள் எப்படி சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகும் ஆகாது. அப்போது சாப்பிட்றதுக்கு முருட்டை குடித்தாவே ரத்தமாக மாறாதுன்னா ஒரு சொம்பு தண்ணி குடிக்கிற நிலைமை யோசிச்சு பாருங்கள், ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும். அப்போ சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னால் தண்ணி குடிக்காமல் இருந்தீங்கன்னா தான் ஆசிடு பவராக இருக்கும். ஆசிடு தான் ஜீரணம் பண்ணதே தவிர தண்ணி போய் ஜீரணத்தை கெடுக்கும். எப்படி வாயில் நடக்கிற ஜீரணத்துக்கு காற்று எதிரின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இறைப்பையில் நடக்கிற ஜீரணத்துக்கு தண்ணி எதிரி. அப்போ அரை மணி நேரம் குடிக்காமல் இருந்தீங்கன்னா ஆசிட் பவர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்டீங்கன்னா ஜீரணமாகும். சாப்பிடும்பொழுது குடிக்கக்கூடாது, ஏன்னா சாப்பிடும்பொழுது ஆசிட் அவிக்கக்கூடாது. சாப்பிட்டு முடிச்சு அரை மணி நேரம் குடிக்கக்கூடாது, ஏன்னா சாப்பிட்டு சாப்பாடு ரத்தமாக மாறக்க குறைஞ்சது அரை மணி நேரமாவது கொடுங்க. அந்த அரை மணி நேரத்தில் தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த சாப்பாடு ஒழுங்காக ஜீரணமாகாது. உடனே அடுத்த கேள்வி வரும், இந்த 1.5 மணி நேரம் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, விக்குச்சுன்னா என்ன பண்ணுறது, சிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது, காரமாக இருந்தால் என்ன தோன்றுனா என்ன பண்ணுறது, இவ்வளோ கேள்வி வரும், நாக்கு வறண்டு போனால் என்ன பண்ணுறதுன்னு. அதாவது இந்த 1.5 மணி நேரத்தில் தண்ணி குடிக்கக்கூடாதுங்கிறத சப்ஜெக்ட். ஏன் குடிக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆசிடை அவிக்கக்கூடாதுங்கிற குடிக்கிறது இல்லை, ஆனால் ஆசிடை அவிக்காமல் குடிச்சிக்கலாம். அது எப்படி அவிக்காமல் குடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சமாக ஒரு காட்டம்லர் காட்டம்லர் குடிச்சிங்கன்னா, அதாவது தொண்டை வாய் உதட்ட நினச்சிக்கலாம், நாக்கு தொண்டை இதெல்லாம் நினச்சிக்கலாம். இந்த இடத்துல கார்டியாட்டிக் ஸ்பிண்டர்னு ஸ்பிண்டர் இருக்குது, இதை தாண்டி விழுந்து ஆசிட் அவியும். ஸோ இது வரைக்கும் தண்ணி குடிச்சிக்கலாம். அப்போ எவ்வளோ குடிக்கணுங்க, கொஞ்சமாக குடிச்சிங்கன்னா. நீங்கள் நினைக்கும் போதே இந்த தண்ணி ஆசிடை விழுகக்கூடாதுன்னு அந்த அவேர்னஸோட கொஞ்சமாக தண்ணி குடிங்க. காரமாக இருக்கா கொஞ்சமாக குடிங்க, தொண்டில் விக்கிருச்சா கொஞ்சமாக குடிங்க. உங்களுக்கு என்ன எந்த இடத்துல பிரச்சனையோ அது நினைகிற அளவுக்கு குடிங்க. இதைத்தான் இந்த ஐயர்கள் பார்த்தீங்கன்னா சந்தியா வந்தனா அப்படிங்கிற பேரில் சாப்பிட்றதுக்கு முன்னால் இந்த மாதிரி கையை வச்சு பாருங்கள், இதை தண்ணி ஊற்றி 3 தடவை சுற்றி சுற்றி குடிப்பாங்க. ஆனால் ஐயர்கள் அவங்களுக்கு தெரியாது, ஒருவேளை இதனால தான் ஐயர்கள் அப்படி குடிக்கிறாங்க எனக்கும் தெரியாது. இந்த விஷயமும் அந்த விஷயம் ஒத்து போகிறனால ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். தயவு செய்து ஒரு குறிப்பிட்ட மதத்தோடு இதை வந்து லிங்க் பண்ணி பார்த்துடாதீங்க. மருத்துவத்துக்கும் மதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, எல்லா மதத்துக்கும் ஒரே மருத்துவம் தான். நான் ஒரு புரியணுங்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன், அவ்வளோதாங்க. பாருங்கள் ஐயர் தண்ணி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி பாருங்க, மொதல் தண்ணி நிற்குங்களா, தண்ணி நிற்காது, சுற்றிட்டு வந்தால் பாதி கீழே விழுந்துடும். இந்த மாதிரி 3 தடவை குடித்தா இந்த மூடி அளவு கூட குடிச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி குடித்தா ஆசிட் அவியாதுங்கன்னு கண்டுபிடிச்சி யாரோ சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க, இல்லை எதனால் குடிக்கிறாங்கன்னு தெரியல, இந்த காரணம் ஒத்து வருது. இந்த மாதிரி குடித்தா அதிகமாக குடிக்கலாம், ஆனால் இந்த மாதிரி தான் குடிப்பாங்க. இந்த மாதிரி ஊற்றி பாருங்கள், தண்ணி நிற்காது. ஸோ இந்த மாதிரி தண்ணி குடித்தா இதில் 3 நன்மை நடக்கும். ஒன்று, தண்ணி அதிகமாக குடிக்க மாட்டோம், ஆசிட் அவியாது. இன்னொன்று, அரை மணி நேரம் தண்ணி குடிக்காமல் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போ அரை மணி நேரம் தண்ணி குடிக்காமல் இருந்தோம்னா தொண்டையில் வறண்டு போயிருக்கும், சாப்பிடும்பொழுது ஒழுங்காக உள்ளே போகுது. கேரம் போர்டில் பவுடர் போட்டு ஸ்ட்ரைக்கர் அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி 3 தடவை குடித்தா ஒரு லூப்ரிகேஷன் மாதிரி வலுக்கிட்டு சாப்பாடு போகுங்கிறதுக்காக இந்த மாதிரி குடிக்கிறாங்க. ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம், இந்த இடத்துல உதற வச்சு குடிப்பாங்க. இந்த இடத்துக்கு பாருங்கள், இந்த இடத்த உதவி குடிச்சோம் நம்ம உயிரினத்தமையான எல்லா சுரப்பையும் சுரக்கும்.
இது சந்தியாவந்தனங்கிற பேரில் ஐயர்கள் பண்ணுறாங்க. ஆனால் வர்மங்கிற பேரில் இந்த இடத்துக்கு உள்ளங்கை வெள்ளை வர்மம்னு பேருங்க. நீங்கள் வர்மம் தெரிஞ்ச ஒரு மருத்துவர்கிட்ட நீங்கள் ஒரு நோய்க்கு போனீங்கன்னா ஜீரண கோளாறு, சுகரு, கல்லீரல் பிரச்சனை எதுக்கு போனாலும் ஜீரணத்தை அதிகப்படுத்தணும்னா இந்த இடத்துல மசாஜ் பண்ணால் தான் அதிகப்படுத்த முடியுங்கிறது வர்மத்துக்கு தெரியும். அது போனீங்கன்னா இந்த இடத்துக்கு பேர் P7 பேர், பெரிகார்டியம் 7 பேர். P7 ஆக்டிவேட் பண்ணி ஒரு இன்ஜெக்ஷன் சொல்லி ஒரு நீடில் சொல்லி 5 நிமிஷம் வச்சுருந்தா ஜீரணம் ஒழுங்காக நடக்கும். அக்குபஞ்சர் வேற மருத்துவம், வர்மம் வேற, ஐயர்கள் பயன்படுத்துகிற சந்தியாவந்தனம் வேற, வேற வேற பேர், வேற வேற இடம், வேற வேற ஊர், ஆனால் இடம் ஒன்றே ஒன்று தான். ஸோ இந்த இடத்த ஆக்டிவேட் பண்ணால் ஜீரணம் நடக்குங்கிறத யாரோ கண்டுபிடிச்சி என்னென்னமோ வித்தையில பண்ணிட்டுருக்காங்க. நானும் சொல்கிறேன், இந்த மாதிரி 3 தடவை உறிஞ்சி குடிச்சா ஒன்றும் ஆசிட் அவியாது, என்ன இருக்கும், தண்ணி அளவுக்கு மீறி போகாது, இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி ஆயிரும். இல்லை இல்லைங்க, இது வந்து ஒரு குறிப்பிட்ட மத சம்பந்தமாக இருக்குது, நான் ஃபாலோ பண்ணோம்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டாம். அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு மசாஜ் பண்ணி கொடுத்துக்குங்க, கொஞ்சமாக டன்னலில் குடிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி அந்த 1.5 மணி நேரத்தில் தண்ணி குடிக்கணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சமாக குடிங்க. யார் கவனத்தை வச்சுக்காமல் வேற எங்கேயோ வைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சிக்கும் விற்கும். நீங்கள் சாப்பாட்டில் மட்டும் கவனித்து சாப்பிட்டு பாருங்கள், சிக்கல் விக்கல் வராது. காரமாக அதிகமாக இருந்தால் ஏன் தண்ணி குடிக்கிறீங்க, ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, காரம் அதிகமாக இருந்தால் காரத்தை கம்மி பண்ணுங்கள். நாக்கு சொல்கிறத விட அதிகமாக தானே போகுது, அது நோய். அப்போ காரத்தை கம்மி தான் பண்ணுமே தவிர தண்ணி குடிக்கக்கூடாது. இதாங்க சாப்பிட்ற சாப்பாட்டை எப்படி ரத்தமாக டெக்னிக்கு, முதல் முதல்ல 6 சுவைக்கணும், 2வது 6 சுவையில் முதல் இனிப்பு சாப்பிட்ணும், 3வது 6 சுவையை தட்டில் சேர்த்திட்டா பத்தாது, 4 சுவையை ரிசீவ் பண்ணிட்டு தான் சப்பையானதுக்கு அப்புறம் தான் உள்ள முழுங்கணும், சாப்பிடும் பொழுது சாப்பிடுகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் சாப்பிட்ணும். அதுக்கு ஒரு சின்ன டெக்னிக்கு கண்ணை மூடி சாப்பிட்லாம். சாப்பிடும் பொழுது சாப்பாட்டில் எச்சில் கலந்து சாப்பிட்ணும், எச்சில் கலந்து சாப்பிட்றதுக்கு உதட்டை மூடி சாப்பிட்டா மட்டும்தான் எச்சில் கலக்கும், உதட்டை திறந்து சாப்பிடக்கூடாது. சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடும் பொழுதும் தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிட்டு முடிஞ்ச உடனே 1/2 மணி நேரத்துக்கு தண்ணி குடிக்கக்கூடாது. இந்த 1.5 மணி நேரத்தில் கேப்பில் தண்ணி குடிக்கணும்னு தோணுச்சுன்னா 3 தடவை உறிஞ்சி குடிச்சிக்கலாம், இல்லைன்னா இந்த கான்செப்டை புரிஞ்சுட்டு தண்ணி குடிச்சிக்கலாம். இதுதான் சாப்பிட்ற சாப்பாடு ரத்தமாக மாற்றுறது அப்படிங்கிறதுக்கான முக்கியமான டெக்னிக். ஆனால் இது இல்லாமல் இன்னும் 10 டெக்னிக் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா இதான் முக்கியமானது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா முதல்ல டிவி பார்க்காம சாப்பிடணும். டிவி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், கவனம் அங்கே போயிடும், இந்த கோட்டை விட்டுருவீங்க. பேசாமல் சாப்பிடணும். பேசிட்டு சாப்பிட்டீங்கன்னா உதட்டு பிரிஞ்சிடும், கவனம் வந்து பேசுகிற சப்ஜெக்டில் போயிடும், அப்பவும் ஜீரணமாகாது. அப்போ பேசாமல் சாப்பிட்ணும். புக்கு படிக்காமல் சாப்பிட்ணும். புக்கு படிச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா கவனம் புக்கில் போயிடும், எழுத்துக்களை போயிடும், அப்போ சாப்பாட்டில் கோட்டை விட்டுருவீங்க, அந்த சாப்பாடு ரத்தமாக மாறாது. அடுத்த பாயிண்ட்டு, காலை தொங்க போட்டு உட்காந்து சாப்பிட்டா அந்த சாப்பாடு ரத்தமாக மாறாது. ஏன்னு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, உட்காந்தோம்னா ரத்தம் ஃபுல்லாக காலுக்கே போயிடுது. இப்போது நாம் காலை சமணம் போட்டு உட்காந்தோம்னா இடுப்பு கீழே முதல்ல, அப்போ சாப்பிட சாப்பிட அந்த சாப்பாடு ரத்தமாக மாற்றணும்னா சமணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா டோட்டல் ரத்த அழுத்தம் இறைப்பைக்கு போச்சுன்னா அந்த சாப்பாடு ஜீரணமாகும். அப்போ காலை தொங்க போட்டு உட்காந்து, நீங்கள் டைனிங் டேபிளில் உட்காந்துக்குங்க, ஆனால் காலை மடித்து உட்காந்துக்குங்க. பொதுவாக காலை தொங்க போட்டு உட்காரவே, நான் என்ன சொல்கிறேன்னா சாப்பிடும் போல் அதாவது 5 நிமிஷமாவது உட்காராமல் இருந்தீங்கன்னா அந்த சாப்பாடு ஜீரணமாகும். அடுத்த பாயிண்ட்டு, குளிச்சா 3/4 நேரத்துக்கு சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா 2.5 நேரம் குளிக்கக்கூடாது. குளித்து 3/4 நேரத்தில் சாப்பிட்டா அந்த சாப்பாடு ரத்தமாக மாறாது. சாப்பிட்டு 2.5 நேரத்தில் குளிச்சிட்டிங்கன்னா அது ரத்தமாக மாறாது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பு பற்றி பார்க்கும்போது ட்ரிபிள் வார்மர், உடல் வெப்ப கட்டுப்பாட்டு உறுப்புன்னு நான் சொன்னேன். பொதுவாக இருதயம், ஹார்ட்னா எல்லாத்தையும் தெரியுது, ஆனால் இந்த ட்ரிபிள் வார்மரை பற்றி பொதுவாக யாருக்கும் தெரியாது. அந்த என்ன உடம்புல என்ன வேலையை பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்களும் உற்பத்திக்கணும், அதாவது 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். நீங்கள் இமயமலைக்கு போயிருங்க, பனி கட்டியில் நடந்து போகிறீங்க, உங்கள் தெர்மாமீட்டர் நாக்கில் வச்சு பார்த்தா 37 டிகிரி தான் காட்டும். நீங்கள் சகாரா பாலைவனத்துக்கு போயிருங்க, அங்கே 50 டிகிரி வெப்பம் இருக்கும், உங்கள் உடம்புல தெர்மாமீட்டர் வச்சு பார்த்தா அது 37 தான் காட்டும். அதாவது மனித உடம்பு 37 டிகிரியில் இருந்தால் தான் ஆரோக்கியம், அப்போ தான் உயிரோடவே இருக்க முடியும். இது அதிகம் கம்மியாச்சுன்னா நமக்கு நோய் வந்துடும், இறந்துடுவோம். அதனால் இந்த 37 டிகிரியை மெயின்டைன் பண்ணுற ஒரு மிஷினுக்கு பேர் தான் ட்ரிபிள் வார்மர்ங்கிற உறுப்பு. அவர் இதை கரெக்டாக பார்த்துட்டே இருப்பார். அப்போது இந்த மாதிரி மனிதனுக்கு 37, நாய்க்கு வேற, பூனைக்கு வேற, ஒவ்வொரு பறவைகளுக்கு வேற வேற. மனிதனுக்கு 37 டிகிரி, பனிக்கரடிக்கு வேற டிகிரி இருக்கும், அதனால தான் அங்கே மெயின்டைன் பண்ணுது, நம்மளால மெயின்டைன் பண்ண முடியல. அப்போது குளிச்ச உடனே என்ன ஆகும்னா, பச்சை தண்ணி சுடு தண்ணியில் குளிக்கிறீங்க, குளிச்ச உடனே உங்கள் உடம்புல இருக்கிற உஷ்ணம் 37லேருந்து கம்மி அதிகம் ஆயிரும். இது மறுபடியும் வரக்கு குறைஞ்சபட்சம் 45 நிமிஷம் ஆகும். அதனால் இந்த 45 நிமிஷத்தில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் என்ன தான் மென்று சாப்பிட்டு என்ன ஆகும், அந்த சாப்பாடு ரத்தமாக மாறாது. ஏன்னா அது வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா ஜீரணம் பண்ணுறக்கு எந்த சுரப்பையும் எதுவும் வேலை செய்யாது. ஏன்னா அந்த 45 நிமிஷத்தில் ஜீரணம் பண்ணுறத விட முக்கியமான வேலை என்னென்னா இந்த 37 டிகிரி கொண்டு போகிறதுக்கு.
அப்போ நம்ம உடம்புல இருக்கிற மொத்த சக்தியும் குளிச்ச உடனே முக்கால் மணி நேரத்துக்கு மறுபடியும் பழைய டெம்பரேச்சர் வரக்காக செலவு பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஜீரண வேலை செய்யாது. நீங்க வேணா ஒரு நாள் குளிச்ச உடனே சாப்பிட்டு அன்னைக்கு பாருங்க, வயிற்றுல அப்படியே இருக்கும், திம்முன்னே இருக்கும், மதியம் பசிக்கவே பசிக்காது. அதே மாதிரி சாப்பிட்ட உடனே 2.5 மணி நேரத்துக்கு குளிக்கூடாது. ஏன்னா சாப்பிட்ட சாப்பாடு ஒரு குளுக்கோஸா மாறுறக்கு ரத்தமா மாறுறக்கு 2.5 மணி நேரம் ஆகும் குறைஞ்சது. அப்போ அந்த 2.5 மணி நேரம் குளிக்காமல் இருந்தால் தான் அந்த சாப்பாடு அப்படியே போய் ரத்தமாக மாறி ரத்தமாக மாறி முடியும். நீங்கள் சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு குளிச்சிட்டிங்கன்னா இந்த குளுக்கோஸாக மாற்றிட்டு இருக்கும் பொழுது ரத்தமாக மாற்றிட்டு இருக்கும் பொழுது பாதி வேலையில் அப்படியே போட்டுட்டு குளிச்ச உடனே அந்த ஹீட்டை மாற்றுறதுக்காக இந்த சக்தி வந்துடும். இந்த சாப்பாடு மலமாக மாறி இல்லை கெட்ட பொருளாக மாறி உடம்பை கெடுக்கும். சாப்பிட்டா 2.5 மணி நேரத்துக்கு குளிக்கூடாது, குளிச்சா 3.25 மணி நேரத்துக்கு சாப்பிடக்கூடாது. அடுத்தது சாப்பிட்றதுக்கு முன்னால் கைகால் முகம் கழுவிட்டு சாப்பிட்டா அந்த சாப்பாடு ரத்தமாக மாறும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே பார்த்த இல்லைங்களா, கண்ணுக்கு கழிவுக்கு சம்மந்தம் இருக்குது, காதுக்கு கிட்டிங்கு சம்மந்தம் இருக்குன்னு. ஏன் முகத்தை கழுவுனா நம்ம உடம்புல அவ்வளோ தெம்பு வருதுன்னா, நீங்கள் முகத்தை கழுவி நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பையும் கழுவுறீங்க. கண்ணை மட்டும் சுத்தமாக வச்சுட்டிங்கன்னா கல்லீர் நல்லாயிருக்கும், காதை சுத்தமாக வச்சிங்கன்னா சிறு நல்லாயிருக்கும். அப்போது இந்த முகத்தை கழுவுனோம்னா நம்ம உடம்புல இருக்கிற இந்த உறுப்புகளெல்லாம் கழுவுன மாதிரி எனர்ஜி கிடச்சிரும். அதே கையில் பாருங்கள், இந்த ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு பஞ்சபூதம் சம்மந்தப்பட்டது. வெறும் முத்திரை மூலமாக உலகத்திற்கு எல்லா நோயும் குணப்படுத்திடலாம். காற்று அதிகம் பண்ணலாம் கம்மி பண்ணலாம், ஆகாயத்தை அதிகம் பண்ணலாம் கம்மி பண்ணலாம். குண்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி போட்டாங்கன்னா ஒல்லி ஆயிருவாங்க, ஒல்லி இருக்கிற இந்த மாதிரி போட்டால் குண்டாயிருவாங்க. பாலைவனத்தில் நடக்கும்பொழுது இந்த மாதிரி போட்டிங்கன்னா தண்ணி தாகமே எடுக்காது. நீங்கள் சகர ஊட்டிக்கு போயிட்டு இந்த மாதிரி கை வச்சு குளிரி அடிக்க உங்களுக்கு ஹீட்டு தேவைப்படாது. இந்த மாதிரி இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பல 108 முத்திரைகள் மூலமாக எல்லா நோயும் குணப்படுத்தலாம். எப்படி இந்த மாதிரி வச்சு குணப்படுத்துகிறாங்கன்னா, இந்த உடம்புக்கு சம்மந்தப்பட்டது இந்த கை விரலை வச்சு உடம்புல இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்திடலாம். அப்போது நம்ம கையை கழுவணும்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பையும் கழுவுன மாதிரி. அதே மாதிரி பாருங்கள், காலை கழுவுனா உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பையும் கழுவுன மாதிரி. ஏன்னா கல்ல ஃபுட் ரெஃப்ளாங்காலஜின்னு சொல்லுவாங்க, 84 பாயிண்ட் இருக்குது. கிட்னி கல் இருக்குதா, 500 ரூபா கொடுத்தீங்கன்னா இப்படி இப்படின்னு தேய்ப்பாங்க, தேய்ச்சா கட்டு கல் கரைஞ்சிரும். எப்படி கல் கிட்னிக்கான நரம்பு இங்கே வரும், இது தேய்ச்சி விட்டாங்கன்னா கரைஞ்சி போயிடும். அதே மாதிரி இந்த கூழாங்கல்ல நடந்தால் எல்லா நோயும் குணமாகவும் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த உள்ளங்காலில் எல்லா நரம்பும் திரும்பி போகுது. வேதாத்திரி மகரிசியில் நீங்கள் யோகாவுக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல அமுத்து சொல்லுவாங்க, முதலாம் உள்ளங்கால் உள்ளங்கை முகம். இதை வந்து தமிழில் மட்டும்தான் கைகால் முகம் கழுவுங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, வேற எந்த ஒரு இதுலேயும் இந்த சப்ஜெக்ட் கிடையாது. ஃபேஸ் வாஷ் பண்ணு தான் சொல்லுவாங்க. அப்போது கைகால் முகம் கழுவிட்டு சாப்பிடுங்கிற ஒரு இது மருத்துவமாக நம்ம பழக்கத்தில் இருந்திருக்குன்னு அர்த்தங்க. ஒருவேளை 6 சுவையில் ஏதாவது மிஸ் பண்ணால் கூட கைகால் முகம் கழுவிட்டு அதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டெக்னிக்கு, அம்மாக்கள் குழந்தையோட உட்காந்து சாப்பிடக்கூடாது. எந்தெந்த அம்மாக்கள் குழந்தையோட உட்காந்து சாப்பிட்றாங்களோ எல்லா நோயும் வரும். இது என்னங்க இவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை மடியில் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க, அந்த குழந்தைக்கு ஊட்டி ஊட்டி உங்களும் சாப்பிடுவாங்க. அந்த குழந்தை கேள்வி கேட்கும், பதில் சொல்லுவாங்க. எப்போ குழந்தைய வச்சுருக்கீங்களோ அதை பார்த்துட்டே நீங்கள் சாப்பிடும்போது என்னாகுன்னா அவங்க சாப்பாட்டை கோட்டை விட்டுருவீங்க. உடனே மட்டும்தான் இல்லைங்க, 80 வயசு இருக்கிற அம்மா 70 வயசு இருக்கிற சாரி 50 வயசு இருக்கிற ஒரு பையன் கூட உட்காந்து சாப்பிடும்போது கூட பார்த்துட்டே சாப்பிடுவாங்க. பையன் ஏன் வந்து 2 இட்லி தான் சாப்பிட்றான், ஒருவேளை ஹோட்டலில் சாப்பிட்ருப்பாரோ. ஏன்னா அந்த அம்மாவுடைய பழக்கம் என்னென்னா, சாப்பிடுச்சா இல்லையாங்கிறது வேறு எந்த ஒரு கவனமும் போகாது. 5 குழந்தையோட உட்காந்து அம்மா சாப்பிடுதுன்னா சாப்பிட்டு கேள்வி கேட்டு பாருங்க, ஏம்மா உங்கள் 5வது குழந்தை என்ன சாப்பிடுச்சுன்னா கரெக்டாக சொல்லுவாங்க. எந்த குழந்தை சாம்பார் ஊற்றிலன்னு சொல்லுவாங்க, எந்த குழந்தை எங்கே கருவேப்பிலை போடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்தளவுக்கு நோட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த நோட் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், குழந்தைக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டு தனியாக உட்காந்து நீங்கள் மட்டும் சாப்பிட்டீங்கன்னு நீங்கள் நல்லாயிருப்பீங்க. குழந்தையோட உட்காந்து சாப்பிட்டு குழந்தை நல்லா இருக்கும், நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க. பொதுவாக அம்மாக்களுக்கு இருக்க எல்லா நோயும் என்னென்னா, இவங்க குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்றது தான் நோய். இவங்க எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு இவங்களும் சேர்ந்து சாப்பிட்ருப்பாங்க. அப்போ இவங்க சாப்பாட்டை கொண்டு விட்டுறாங்க. அடுத்த பாயிண்ட்டு, என்னமெல்லாம் சாப்பிட்லாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த மருத்துவத்தில் தான் இதை சாப்பிட்ணும் அதை சாப்பிட்ணும் ஒன்றுமே கிடையாது. எதை வேணாலும் சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அப்போ கடவுள் அறிவு கட்டவரா? சப்போட்டா பழத்தை இனிப்பு கொடுத்த கடவுள் அறிவு கட்டவர், யாரோ கண்டுபிடிச்சிட்டாங்க சக்கரை நோய்க்கு இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. இவர் புத்திசாலியா? புரிஞ்சுக்கோங்க, இருக்கிறதே 6 சுவை தான். 6 சுவையும் நீங்கள் சாப்பிடாமல் விட்டீங்கன்னா எல்லா நோயும் வரும். சுவையை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது உலகத்தில் மருத்துவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எல்லா சுவையும் சாப்பிடுங்க, எல்லாமே சாப்பிடுங்க. இது வரைக்கும் என்ன பிரச்சனை, சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்க தெரியாத மருத்துவர்கிட்ட நீங்கள் மாட்டினால அதை சாப்பிடாதான் எது சாப்பிடுங்க ஏமாற்றிட்டாங்க. இப்போ எப்படி சாப்பிடணும் தெரிஞ்சு போச்சு இல்லையா? இனிமேல் எதை வேணால் சாப்பிடுங்க, இந்த டெக்னிக் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டெக்னிக்கில் சாப்பிட்றதா இருந்ததுன்னு எதை வேணால் சாப்பிடலாம். உடனே நான் அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டேன், எதை வேணால் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக சாப்பிட்டீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. இந்த டெக்னிக்கில் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, பேக்கரியில் போய் பஜ்ஜி இருக்கும் புளிஞ்சிங்கன்னா அப்படியே எண்ணெயாக வரும், என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த புளியிற எண்ணெயை புளியாமல், சார் பஜ்ஜியில் எண்ணெய் கம்மியாக இருக்குன்னு இன்னொரு டம்ளர் வாங்கி ஊற்றி அதை அப்படியே வாயில் போட்டு சாப்பிடுங்க, ஒன்றும் ஆகாது. ஏன்னா இந்த எண்ணெயை
இப்படி சாப்பிட்டீங்கன்னா எண்ணெய் எண்ணெய் என்ன எண்ணெயா உள்ள போனதான பிரச்சனை. இந்த எண்ணெயில் என்னென்ன சத்து இருக்குதோ இங்கேயே பிரிஞ்சிடும், இல்லை இன்னும் பிரிஞ்சிடும். அப்புறம் எண்ணெயில் இருக்கிற சத்து பொருளாக தான் சிறுகுடலில் மாட்டோம், அப்போ உங்களுக்கு எந்த நோயும் வராது. புரிஞ்சுக்குங்க, எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்க தெரியாதனால தான் இந்த பிரச்சனைலாம் வந்துச்சு. இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லையா, இனிமேல் எதை வேணாலும் சாப்பிடலாம். இதில் வந்து சாப்பிடக்கூடாத ஐட்டமே கிடையாது, மண்ணை கூட சாப்பிடலாம். பாருங்கள், ஆப்பிரிக்காவில் வெறும் மண்ணை மட்டும் சாப்பிட்ற ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் ஒரு திருவிழாவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறாங்க ஏன்னு தெரியல, ஒரு திருவிழாவில் கடைசி நாள் மட்டும் வெறும் மண்ணை வந்து ஒரு மண்ணை மட்டும் என்னமோ பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு சின்ன ப்ரிப்பேர் பண்ணி கல்லெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்ற மாதிரி செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஃபோட்டோலாம் பார்த்தாங்க, வீடியோலாம் பார்த்தேன். அது சாப்பிட்ற மாதிரி ஒரு திருவிழா, இது ஏன் உருவாச்சுன்னு தெரியல, திடீர்னு இந்த இந்த அந்த நாட்டில் இப்போ வந்துருச்சு. இப்போ சாப்பாடு கிடைக்கல, இவங்க ஏற்கனவே திருவிழாவில் வருஷத்துக்கு ஒரு தடவை மண்ணை சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க, இப்போ அந்த ஊரில் எல்லாரும் மண்ணை மட்டும் தான் சாப்பிட்ருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. அப்போ மண்ணை எப்படி ரத்தமாக மாத்துறதுக்கு உடம்பு தெரிஞ்சிக்கும் போது ஒரு சப்போட்டா பழத்தை மாத்தாதா, அதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடாதீங்க, மண்ணு கீழே விளையில சாப்பிடாதீங்க, பூமியில இதைத்தான் சாப்பிட்றது. சாப்பிடாதேன்னு சொல்றதுக்கு மருத்துவம் தேவையில்லைங்க. ஒரு டாக்டர்கிட்ட போய் கஷ்டப்பட்டு ஃபீஸை கொடுத்துட்டு உட்காந்துட்டு அதை லிஸ்ட்டு போட்டு ஏன் வாங்கிட்டு வரீங்க, பணம் செலவு பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு மருத்துவம், சாப்பிடணும்னு சொல்றதா மருத்துவம். தமிழ்நாட்டில் டியூப்லெட் சாப்பிட்ற ஒருத்தர் இருக்கிறான், வடிவேல் படத்தில் ஒருத்தர் வருவான், டியூப்லெட் சாப்பிடுவான். யோசிச்சு பாருங்க, டியூப்லெட் சாப்பிட்றவன் தமிழ்நாட்டில் இருக்கிறான், சப்போர்ட்டை பொழுது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எதுக்குங்க மருத்துவம். அப்போ டியூப்லெட் சாப்பிட்டு எப்படி ஜீர்ணம் பண்ணுவான் போய் கேட்டு பாருங்க, ஒழுங்காக மென்று சாப்பிட்ருவோம், அந்த டியூப்லெட்டு இன்னமோ மாதிரி வெளியே வந்துடும், உடம்புக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அதனால இந்த மருத்துவத்தில் இதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுலாம் கிடையாது, என்ன வேணால் சாப்பிடலாம். சில ரூல்ஸ் இருக்குது, அதாவது நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா அந்த நான்வெஜ்ஜில் இருக்கிற சத்து பொருளை உடம்பு எடுக்கிறதுக்கு 450 ரூபாய்க்கு செலவாகும், எனர்ஜி 500 ரூபா கிடைக்கும். அப்போ லாபம் எவ்வளோங்க, 50 ரூபா. சாப்பாடு சப்பாத்தி மாதிரி உணவுப் பொருட்கள் சாப்பிட்டீங்கன்னா 250 ரூபா எனக்கு செலவு பண்ணி 500 ரூபா சம்பாதிக்கும், அப்போ லாபம் எவ்வளோங்க, 250 ரூபா. கீரைகள் பழவகைகள் சாப்பிட்டீங்க, கீரைகள் காய்கறிகள் சாப்பிட்டீங்கன்னா 100 ரூபாய்க்கு செலவாகும், 500 ரூபா கிடைக்கும், லாபம் 400 ரூபா. பழங்கள் சாப்பிட்டீங்கன்னா 50 ரூபா செலவு பண்ணும், 500 ரூபா கிடைக்கும், லாபம் 450 ரூபா. அப்போது எல்லா உணவும் சாப்பிட்லாம், லாபம் எதில் அதிகம்னு பங்கு பேசுவீங்க. 50 ரூபா செலவு பண்ணி 500 ரூபா சம்பாதிக்கிற பிஸ்னஸ் பண்ணுவீங்களா, 450 ரூபா செலவு பண்ணி 500 ரூபா சம்பாதிக்கிற பிஸ்னஸ் பண்ணுவீங்களா? ஸோ நான்வெஜ் சொல்லுங்க, அதுக்கான பலன் கிடைக்கும். காய்கறி என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம், பழங்கள் என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம், அதுக்கு ஒரு தரம் இருக்குது, அதுக்கு என்ன பொருள் அது கிடைக்கும். நல்ல பொருளாக இருந்ததுன்னா பீரோக்கு போகும், கெட்ட பொருளாக இருந்தால் கிட்னி வெளியே அனுப்பும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எதையுமே செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பத்தத்தை தயவு செய்து சுகர் செக் பண்ணாதீங்க, சுகர் நார்மலாக இருக்கணுங்கிறதே தப்பான கான்செப்ட். ஏன்னா நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா, அதுக்கு ஒரு உதாரணம் வேணால் பாருங்கள், நீங்கள் சாப்பாடு இந்த மாதிரி டெக்னிக்கில் சாப்பிட்றீங்க, சாப்பிட்டுன்னு செக் பண்ணி பாருங்கள், சுகர் கண்ணா பண்ணா, ஐயோ சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மருத்துவத்துக்கு வந்தோம், அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வரல, உங்கள் உடம்பு ஆரோக்கிய பண்ணுறதாக வந்திருக்கிறீங்க. இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா சுகர் நல்ல சர்க்கரை அதிகமாகும், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 4 மணி நேரம் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் சாப்பிடாமல் செக் பண்ணி பாருங்கள், நார்மலாக இருக்கும். அப்போ 4 மணி நேரத்தில் என்ன நினச்சின்னு கேட்டிங்கன்னா, நல்ல சக்கரை உள்ளே போச்சு இல்லைங்களா, இதெல்லாம் பீரோக்கு போயிடுச்சு, கெட்ட சக்கரை யூரின் போயிடுச்சு, நார்மலாகிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் 5 நிமிஷத்துக்கு கூட செக் பண்ணி பார்த்துட்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உடம்புக்கு தெரியும் எதை அதிகமாகிக்கணும் கம்மியாகணும், அதுவே எல்லாமே பார்த்துக்கும். அப்போ சர்க்கரை மட்டும் பார்த்துட்டு அதிகமாக இருக்கு கம்மியாக இருக்குன்னு பயப்பட்டு நோயின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, நீங்கள் கால்சியம் செக் பண்ணி பாருங்கள், அயன் செக் பண்ணி பாருங்கள், எதை வேணால் செக் பண்ணி பாருங்கள், எதுவுமே யாருக்கும் நார்மலாக இருக்காது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஒன்று அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லா வீட்லையும் செக் பண்ணி பார்த்தா கழுவாத பாத்திரமே இருக்குமா, துவைக்காத துணியாக இருக்குமா, எல்லா வீட்லையும் இவ்வளோதான் கழுவாத பாத்திரம் இருக்கணும், துவைக்காத துணி இருக்கணும், இத்தனை நாள் கூட துவைச்சிக்கணும், அதை கணக்கு வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு வேலை இருந்தால் ஒரு வேலையை செய்வீங்க, விருந்தாளி வந்துட்டாங்க என்ன பண்ணுவீங்க, கழுவுற பாத்திரத்தை அங்கேயே வச்சுட்டு விருந்தாளிட்ட பேசிட்டு அனுப்பிச்சிட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் கழுவுவீங்க. அந்த மாதிரி உடம்புல எல்லா வேலையும் நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்க சர்க்கரையை நல்ல சர்க்கரையா இருக்கிறத பீரோ கொண்டு போறதுக்கு முன்னால உங்க உடம்புக்கு வேற வேலையை கொடுத்துட்டீங்கன்னா சரி, அப்புறமா பார்த்தீங்க அந்த வேலையை முடிச்சுட்டு கடைசியா வந்து கன்வர்ஷன் பண்ணும். ஸோ உடம்பு அதோட வேலையை பார்த்துக்கும், அது நல்லது கெட்டாலும் பார்த்துக்கும். ஸோ இது அதிகம் கம்மியெல்லாம் யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல் பிரச்சனைனா நீங்க ஏற்கனவே இருக்கிறத விட இப்போ எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா கெட்டார் கெட்டு போயிட்டீங்களாங்கிறத டாக்டர் போய் செக் பண்ணி அவசியம் இல்லை. கண்ணு தெரியாமல் இருக்கும், இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், கண்ணு தெரியும், மூட்டு முழங்கால் வலிக்கும், 4 நாள் சாப்பிட்டு பாருங்கள், 2வது நாள் மூட்டு வலி காணாமல் போயிடும், 10 வருஷம் தலைவலி திடீர்னு காணாமல் போயிடும், எங்கே போச்சுன்னே தெரியாது. உங்களுக்கு தேவை நோய் குணமாகணுமா இல்லை மருந்து மாத்திரம் சாப்பிட்டு தான் குணமாக ஏதாவது சங்கல்பம் வச்சுருக்கீங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட்டு எவ்வளோ சாப்பிட்ணும், லிஸ்ட்டு போட்டு தருவாங்க. சார் வந்து பார்த்தியும் 1 டம்ளர் பாலும் சாப்பிடுங்க, மத்தியானம் 300 கிராம் வந்து சாப்பாடும், 200 மில்லி லிட்டர் குழம்பும், 300 மில்லி லிட்டர் ரசமும். யோசிச்சு பாருங்க, என்ன அளவு வச்சா சாப்பிடுவீங்க? நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, லேத்தில் வேலை செய்கிறீங்களா, கூலி வேலை செய்கிறீங்களா, பேங்க் மேனேஜரா, செக்யூரிட்டியா, ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க, லிஸ்ட் மட்டும் போட்டு தருவாங்க, கிழிச்சு குப்பையில் போடுங்க. 2 சப்பாத்தி சாதம் சாப்பிட்டா பத்துங்களா?
ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, அவருக்கு நாலு சப்பாத்தி சாப்பிட்டா அதிகம். அப்போது ஒரு நாள் ரோடு வேலை செய்கிற ஒருத்தர் அடுத்த நாள் ஒரு வீட்டில் உட்காந்து சும்மா உட்காந்துருக்குறாரு, லீவு எந்த வேலையும் கிடையாது, அவர் கம்மியாக சாப்பிட்ணும், இன்றைக்கி நான் அதிக வேலை செய்கிறேன், இங்கே இன்றைக்கி இங்கிருந்து திருப்பூருக்கு நடந்து போகிறேன், நிறையா சாப்பிடுவேன், அடுத்த நாள் ஏசி காரில் திருப்பூருக்கு போகிறேன், கம்மியாக சாப்பிடுவேன், நான் என்ன சாப்பிட்ணும் எனக்கே தெரியாதப்போ நான் எப்படி உங்களுக்கு இவ்வளோ சாப்பிட்ணும் சொல்லித்தர முடியும்? முதல்ல டயட் அப்படிங்கிற சாட்டெல்லாம் கிழிச்சு போடுங்க, டயட்னு உலகத்தில் கிடையவே கிடையாது. அவர் என்ன சாப்பிட்ணும் அவருக்கே தெரியாது. அப்போது கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பசி எடுத்தால் சாப்பிடுங்க. சிம்பிள் லாஜிக், அவ்வளோதான். பசின்னு என்னென்னா உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா ஜீரண சுரப்பையும் நான் ரெடி ஆகிட்டேன், இப்போ கொடுத்தா நான் ரத்தமாக மாற்றுவேன்னு சொல்கிற வார்த்தை உங்கள் உடம்பு உங்ககிட்ட பேசுது, இப்போ சரி போயிருக்குன்னு சாப்பிடுங்க ரத்தமாக மாற்றுறேன்னு. பசி இல்லாத போது சாப்பிட்டீங்கன்னா அது விஷம். ஏன்னா ஜீரணத்துக்கு ஒரு சுரப்பையும் சுரக்கலை, சாப்பிட்டுருந்தா பசி உணர்ச்சி ஏற்படும். இதைத்தான் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட மருந்துங்கிற அதிகாரம் மருந்துங்கிற அதிகாரத்தில் 10 குரல் எழுதி வச்சிருக்காரு. அவர் மிகப்பெரிய மருத்துவர். அவர் அந்த 10 குரலில் மருந்துங்கிற அதிகாரமாமா ஒரு இடத்துல கூட சிறு வெங்காயம் கரிசலாங்கண்ணி இலை டிபி கேன்சரை பற்றியில் ஒன்றுமே எழுதலை, சாப்பாட்டை பற்றி மட்டும் எழுதியிருப்பார். மருந்தான வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி ஊனின் முடிஞ்சு போச்சு, இதான் உலக மருத்துவம். அதாவது அவர்கிட்ட போய் கேட்டால் சார் எனக்கு ஒரு நோய் இருக்குது குணப்படுத்துங்கன்னா இந்த குரலை சொல்கிறாரு. அதாவது மருந்தான வேண்டாமாம் யாக்கைக்கு, யாக்கைன்னா உடம்பு, உங்கள் உடம்புக்கு எந்த மருந்து வேண்டாங்க, எந்த நோய் இருந்தாலும் சரி எந்த மருந்து வேண்டாங்க, அருந்தியது சாப்பிட்டது அற்றது ஜீரணமானதுக்கு அப்புறமா போற்றி பசி எடுத்ததுக்கு அப்புறமா சாப்பிட்டான், அவ்வளோதான். எடுத்தால் சாப்பிட்டு பாருங்கள் எல்லா நோயும் போயிடும். நாம் என்ன பண்ணுறோம், டைம் பார்த்து சாப்பிட்றோம். அதாவது ஜீரணத்துக்கு தேவையான சுரப்பு எல்லாம் இல்லாதப்பவே பசி டைம் பார்த்தோன்னு நம்ம பாட்டுக்குள்ள தூக்கி போட்டுறோம். ஏற்கனவே சாப்பிட்டதை இன்னும் வந்து சர்க்கரையாக மாற்றாமல் ரத்தமாக மாற்றாமல் வச்சுருக்கும் பொழுது புதுசாக உள்ளே போட்டிங்கன்னா சரி சரி புதுசாக வந்துருச்சு இதை தூக்கி மலமாக மாற்று அதுக்கு போயெல்லாம் இதுக்கு போகிறோம், இது ஜீரணம் பண்ணி முடிக்கலாம் அது சாப்பிட்றோம். ஸோ சிம்பிள் பாயிண்ட்டு, பசி எடுத்தால் சாப்பிடுங்க, திருப்தியாக சாப்பிடுங்க, அளவெல்லாம் பார்க்காதீங்க. ஒரே ஒரு கண்டிஷன், அடுத்த முறை பசி எடுத்தால் தான் சாப்பிடணும், அதுக்கு இந்த கண்டிஷனுக்கு ஒத்த திருப்தியாக சாப்பிடுங்க. இல்லை இல்லை நான் காலையில் 8 மணிக்கு சாப்பிடுவேன், கண்டிப்பாக 2 மணிக்கு சாப்பிடுவேன்னு சொன்னீங்கன்னா 8 மணிக்கு சாப்பிட்ற சாப்பாடு 2 மணிக்குள்ளே ஜீரண மாதிரி அளவாக சாப்பிடும். ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது, இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடும் பொழுது சாப்பிட ஏப்பம் வந்திருக்காது, சாப்பிட்டு முடிச்சோடனே சோடா கடை குடிச்சிங்கன்னா ஏப்பம் வரும். ஆனால் இந்த டெக்னிக்கில் உதட்ட மூடி சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட ஒரு ஏப்பம் வரும். இந்த நல்லா தெரியும், நல்லா பெரிய ஏப்பம் சத்தத்தோடு வரும். அப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது உங்கள் உடம்புல ஜீரண சுரப்பையெல்லாம் தீர்ந்து போச்சு, உங்கள் உடம்பு சாப்பாடு போதுன்னு சொல்லுங்க நடத்தும். சாப்பாடு எப்போ கேட்குங்க, பசிங்கிற உணர்ச்சி மூலமாக கேட்குது. எப்போ போதுன்னு சொல்லும், ஏப்பம் வந்தால் போதுன்னு நடத்தும். சாப்பிட ஏப்பம் வந்துச்சுன்னா நிறுத்திடுங்க, இது ஒரு டெக்னிக். ஆனால் எல்லாத்துக்கும் சூட் ஆகாது. சில பேத்துக்கு சாப்பிடும் பொழுது முதல்ல சாப்பிடும் போது நல்லா இனிப்பாக சாப்பிட்ற சுவை நல்லா சுவைச்சு சாப்பிட்ருப்பீங்க, போக 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 சுவை காணாமல் போயிடும். அதே சாப்பாடு தான், அதே சுவை தான், ஆனால் உங்கள் நாக்கில் தெரியாது. எப்போ சுவை இல்லாத சாப்பாடை சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நிறுத்திடுங்க, அது அளவு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இல்லை இந்த ரெண்டு டெக்னிக்கு வேண்டான்னா எவ்வளோ வேண்டுங்க, அடுத்த முறை பசிச்சா தான் சாப்பிட்ணுங்கிற கான்செப்ட் வச்சு. ஸோ பாருங்கள், சாப்பிட்ற சாப்பாடை எப்படி ரத்தமாக மாற்றணுங்களோ இதை நான் அந்த பேப்பரில் கொடுத்துருவேங்க. இதுக்கப்புறமா இதை ஒன்றை மட்டுமே ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்கள் உடம்புல எந்த நோய் இருந்தாலும் முக்கால்வாசி குணமாக